ربنا يا ربنا، ربنا يا ربنا، ربنا يا ربنا. الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل؟ ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم. سنة جماعتين وديا سيل ويرارا ஜனாப் ஹெச் அகமது கபீர் சாஹிப் அவர்கள் பரோர் பிரயாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சத்தியத்தை சத்தியம் என்றறிந்து சத்தியத்தின் வழி நடப்பதற்கும், அசத்தியத்தை அசத்தியம் என்று அறிந்து அசத்தியத்தின் வழி நடக்காமல் இருப்பதற்கும் ஏக இறைவன் நம் அனைவருக்கும் அருள் பலிப்பானாக. புனித ரமலானை வரவேற்போம் என்ற நல்ல அகீதாவில் சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நாகூர் கிளையின் சார்பாக இன்று காலையில் மிக சிறப்பாக மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. 200 நபர்களுக்கும் மேலாக அந்த முகாமில் பொதுமக்கள் பயன்பெற்றனர். இப்பொழுது நோன்பு, ரமலான், ஃபித்ரா, ஜக்காத், பிறை போன்ற ரமலான் குறித்த சந்தேகங்களுக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு கண்ணியத்திற்குரிய பாரம்பரியமிக்க நாகூர் முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் அவர்களையும், சுன்னத் ஜமாத் கோட்டையின் கேடயமாக விளங்கும் ஜமாலி ஹலரத் அவர்களையும், நறுகுணம் குடிகொண்ட சமதானி அவர்களையும், அகுலு சுன்னத்துவல் ஜமாத் கொள்கையின் முன்னோடிகளான ஜமாத்தார்களையும், இந்த நிகழ்ச்சியை பல்வேறு நாடுகளிலிருந்து பார்க்கும் விதமாக நேரடி லைவ் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களையும் தாய்மார்களையும், சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்த நிகழ்வாக சையத் பள்ளி ஜாமியா மசிதினுடைய இமாம் ஹாஜி மூலவி ஓகே அகமது மெய்தீன் சமதானி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன், அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم:
يا أيها الناس قد أظلكم شهر عظيم مبارك أو كما قال عليه الصلاة والسلام سنگ مہند سنت جماعت پیر ایکن سارباہ نڈت پڑ کنیند باقی مان مجلس رکے تلمی بھر پہ یچے نڈاتی کنڈ رکم مسلم لاہور مسلم جماعت ان تلے ور ور کلکم آنمی کے تندے حضرت قبل آور کلکم பெரியவர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமை மீண்டும் ஒருமுறை உரைத்தவனாக என் உரையை தூங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. பதில் இல்லை, நான் அதனால தான் ரெண்டாவது சலாம் சொன்னேன். ஏன்னா நம்மெல்லாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினர்கள். சங்கை மிகுந்தவர்களே, ரமலானை வருகை வரவேற்கும் முகமாக இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பாக்கியமான அந்த ரமலானை அடைவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக்கை செய்வதோடு அதில் உண்டான எல்லா நல்ல காரியங்களையும் செய்வதற்கு உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக. நமக்கும் நம் மனை மக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் யாரெல்லாம் எங்கெல்லாம் நோயாய்ப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லாஹ் ஷிஃபாவை வழங்கி நமக்கு உடல் ஆரோக்கியத்தோடு நோன்பைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அவனை திக்ர் செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் ரப்பல் ஆலமீன் எல்லா விதத்திலும் அவனுடைய உதவியை வேண்டியவனாக ரப்பல் ஆலமீன் அதில் பாக்கியம் அடைவதற்கு நம்மை பாக்கியவான்களாக ஆக்கி அருள்வானாக. ரமலான் யாருக்கும் வழங்கப்படாத ஒரு பாக்கியம், முன் சென்ற நபிமார்களுக்கு வழங்கப்படாத ஒரு அருள். அண்ணல் பெருமானுடைய உம்மத்தினர்களாகிய இந்த சமூகத்திற்குத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலானை வழங்கி அதில் பாக்கியம் பெற வேண்டும், அருள் பெற வேண்டும் என்ற அல்லாஹுவின் அருள் கிடைப்பதற்காக வேண்டி ரப்பே அவனுடைய ரஹ்மத்தை இறக்கி வைக்கும் முகமாக இந்த சமூகத்திற்கு அருள்பட்ட ஒரு பாக்கியம்தான் இந்த ரமலான். அண்ணல் பெருமான் அவர்கள் சொல்வார்கள், வரலாற்றிலே அப்துல் ரஹ்மான் பின் சஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லா தங்களுடைய கிதாபிலே ஒரு வரலாற்றிலே ஒரு செய்தி எழுதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிஅராஜிற்கு நான் சென்ற பொழுது பல அற்புதங்களை அல்லாஹ் எனக்கு காண்பித்துக் கொடுத்தான். அவனுடைய ஆற்றல் மிக்க சில சிந்தனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத, கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத எண்ணற்ற அதாவது அற்புதங்களை, மிகப்பெரும் ஒரு அத்தாட்சிகளை எனக்கு அல்லாஹு தஆலா காட்டினான். லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குபரா, மிக பெரும் அத்தாட்சிகளை நாம் திட்டமாக காட்டினோம் அண்ணல் பெருமானுக்கு. எண்ணற்ற அத்தாட்சிகளை நான் கண்டேன், பல அத்தாட்சிகளை கண்டேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி காட்டிய வகையில் பார்த்த வகையில் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆச்சரியம், சித்ரத்தில் முன்தாவிற்கு அருகாமையிலே ஒரு மலக்கு படைக்கப்பட்டிருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பிரம்மாண்டமான மலக்கு, அந்த பிரம்மாண்டமான மலக்கை நான் பார்த்தேன். அவர் தஸ்பீக் செய்கிறார், அந்த தஸ்பீகின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அவருடைய ஃபைதா சப்பஹல் மலக்கு யஹ்தஸ்ஸல் அர்ஷ், அந்த மலக்கின் தஸ்பீஹால் அர்ஷே நடுங்குமா. யஹ்சுனி சௌதி, அழகான குரல் வளமுடையவர்கள் அந்த மலக்கு, அழகான குரல் வளம் உண்டான அந்த மலக்கு அவர்கள் தஸ்பீக் செய்வார்களே ஆனால் அர்ஷே நடுங்கும் அளவிற்கு அழகிய முறையில் தஸ்பீக் செய்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு மலக்கை எனக்கு காட்டினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்கின் அருகாமையிலே என்னை கொண்டு நிறுத்தினார்கள். நான் அந்த மலக்கை பார்த்து அவருக்கு நான் சலாம் சொன்னேன். என்னுடைய சலாம் அவங்க செய்யும் எடுக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் சொன்ன சலாமிற்கு அவர்கள் செய்யும் எடுக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மலக்கை அழைத்து, ஹாதா முஹம்மதின் யுசல்லிமு அலைக், அந்த மலக்கை கூப்பிட்டு
இதோ முகம்மது வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறார்கள் என்று சொன்ன பொழுது என் பக்கம் அவருடைய பார்வை திரும்பியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுக்கு இணங்கிய பொழுது அவருடைய பார்வை என் பக்கம் திரும்பியது. நான் பார்த்தேன், அவருடைய நூரானியத்தை பார்த்தேன். சொல்கிறார்கள் அவர்கள் என் பக்கம் திரும்பிய, அதாவது அவனுடைய முகம் என் பக்கம் திரும்பிய பொழுது அவருடைய நெற்றியிலே நான் முத்தமிட்டேன். அந்த மலக்கின் நெற்றியில் நான் முத்தமிட்டேன். நான் முத்தமிட்ட உடனே அந்த மலக்கு எனக்கு வாழ்த்து முகம் சொல்லும் முகமாக சொன்னார்கள், அபுஷிரியா முகம்மத், முகம்மதே உங்களுக்கும் வழி உம்மத்திக்க உங்களுடைய சமூகத்திற்கும் சுபச்செய்தி உண்டாகட்டும். அந்த மலக்கு சொன்ன வார்த்தை முகம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கும் உங்கள் உம்மத்திற்கும் சுபச்செய்தி உண்டாகட்டும். எதை கொண்டு தெரியுமா? பி பரக்கத்து ரமலான் என்று சொன்னார். அந்த மலக்கு சொன்ன வார்த்தை முகம்மதே உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் சுபச்செய்தி உண்டாகட்டும், பி பரக்கத்து ரமலான், ரமலானின் பரக்கத்தை கொண்டு சுபச்செய்தி உண்டாகட்டும் என்று அந்த மலக்கு எனக்கு சுபச்செய்தி சொன்னார்கள் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அப்படிப்பட்ட ரமலான், பாக்கியமான ரமலான் எதிர்நோக்கி நம்மை வந்து கொண்டிருக்கிறது. சங்கமிக்கவர்களே, அந்த ரமலானுடைய காலங்களில் இரவிலும் பகலிலும் வீணடிக்காமல் என்னென்ன நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவிற்கு நல்ல காரியங்கள் செய்து அல்லாஹின் நெருக்கத்தையும் நேசத்தையும் அன்பையும் பெற்று அருளோடு பொருளோடும் வாழ்வதற்கு ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்திருவானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். வஆஹிரு துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஒரு சில வார்த்தைகளை கூறி விடைபெற இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே ஏற்பாடு செய்துள்ள சுன்னத் ஜமாத் பேரியக்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ரமலான் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சி, இது ரமலானை வரவேற்கும் நிகமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. காலையிலே மிகப்பெரிய ஒரு சிறப்பு மருத்துவ முகாம் சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளை சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் நிர்வாகிகள் மிகவும் சிரமத்துக்கிடையே ஏற்பாடு செய்து பொதுமக்கள் ஒரு 200 மேற்பட்ட பொதுமக்கள் அதில் பயனடைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமுதாய மக்களிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் நம் சமுதாயத்திற்கு இப்போது தேவையாக இருக்கின்றது. ஒரு மருத்துவ முகாம் நடத்தி பொதுமக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்திய பின்பு அதே பேரியக்கம் ஒரு இஸ்லாமிய இயக்கமாக இருந்தாலும் நம் சமுதாய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அவர்கள் மாற்று கருத்து உடையவர்களுக்கு நமது சமுதாயத்தினுடைய இமாம்கள் பொது வழியில் வந்து பதில் சொல்லாத நிலையில் பொது வழியில் வந்து மிகப்பெரிய பதில்களை அவர்களுக்கு கொடுத்து சுன்னது ஜமாத்தின் அக்கீதாவை தமிழகம் முழுவதும் நிலைநிறுத்துவதற்கு மிகவும் பாடுபட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஹஜரத் அவர்களின் பணி மேலும் சிறக்க வேண்டுமென்றால் நமது சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்கள் சகோதரர்கள் பெருந்தரலாக அவர்கள் நிகழ்வுக்கு வருகை தந்து அவர்களை கரத்தை வழிபடுத்தி நமது சுன்னத்துல் ஜமாத் அக்கீதாவை நிலைநிறுத்த அவர்களுக்கு உறுதுணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் சுன்னத் ஜமாத் பேரியக்கம் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து வருகின்றது. அதனால் அதை மிகவும் வீரியத்துடன் நடத்தி தர வேண்டும் என்று ஹஜரத் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்து இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக ஹஜரத் அவர்கள்
ரமலான் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நாகூர் கிளை நடத்துகின்ற ரமலான் சிறப்பு கேள்வி பதில் நிகழ்ச்சியின் தகுதிமிக்க தலைவர், நாகூர் முஸ்லிம் ஜமாஅத்தின் போற்றுதலுக்குரிய தலைவர் ஆலி ஜனாப் எஸ் சாஹா மாலிம் பிகாம் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையாற்றி இருக்கின்ற மௌலானா மௌலவி ஓகே அஹமது முஹையுத்தீன் சமதானி ஹலரத் அவர்களே, இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நாகூர் கிளையைச் சார்ந்த நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். சுன்னத் ஜமாத் பேரியக்கம் அதனுடைய மிக பிரதானமான பணிகள் இரண்டு. ஒன்று மார்க்கப்பணி, இன்னொன்று சமூக பணி. அந்த இரண்டும் ஆற்றுகின்ற இயக்கம்தான் இது என்பதற்கு இன்றைய நிகழ்வு ஒரு அடையாளம் அத்தாட்சி. காலையில் சிறப்பு மிக்க மருத்துவ முகாம் நடந்ததை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏறத்தாழ 200 நபர்கள் அதன் மூலம் பயனடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு மாலையிலே மார்க்க சேவை ரமலான் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் நிகழ்வு. இந்த இரண்டு நிகழ்வுகளுக்காகவும் குறிப்பாக சொல்றதா இருந்தால் காலையில் நடந்து சில நிகழ்வு இதற்காக சுன்னத் ஜமாத் பேரியக்கம் நாகூர் கிளையைச் சார்ந்த முன்னோடிகள் அயராது பாடுபட்டார்கள். பசி நோக்காமல் கண் துஞ்சாமல் பம்பரமாய் சுழண்டு சுழண்டு பணியாற்றியதன் காரணத்தினால்தான் இத்தகைய மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அந்த நிர்வாக பெருமக்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியவர்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் இறை நேசர்களின் பிரார்த்தனைகளும் என்றென்றைக்கும் உண்டு. காரணம், அந்த நிகழ்ச்சியை பார்த்த மற்றவர்கள் பிற சமூகத்து மக்கள் கூட என்னிடம் சொன்னார்கள், பிரம்மாண்டமான நிகழ்வாக இருக்குது, மருத்துவ முகாம் நிகழ்ச்சி தான், அதையும் சாதாரணமாக நடத்துகின்ற இடமெல்லாம் இருக்குது, ஆனால் இங்கே மிக பிரம்மாண்டமாக நடத்தி காமிச்சாங்க. மற்றவர்களெல்லாம் வியக்கத்தக்க நிலையில் இருக்கிற வரைக்கும் இவர்களுடைய செயல்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே அவர்களே நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் தொடரும். இப்பொழுது ஒரு நிகழ்வை நம்ம ஏன் நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், குர்ஆனில் இறைவன் சொன்னான், ஃபஸ்ட் அலு அஹில திக்ரி இங்குந்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியவில்லையானால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்களும் இல்லை, எதுவுமே தெரியாதவர்களும் இல்லை. ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவர் அவர்கள் மார்க்க அறிஞர்களாகவும் இருக்கலாம், வேறு துறையிலே அறிஞர் பெருமக்களாகவும் இருக்கலாம். ஒவ்வொரு துறையிலும் ஒரு அறிஞர் இருக்கிறார். யாருக்கு தெரியவில்லையோ அவர் யார் தெரிந்தவர்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறனும் என்பது இறைவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. அப்படியானால் வணக்க வழிபாட்டில் நம்மளா இருக்கிறோம், இபாதத்தில் இருக்கிறோம். ஏன், எல்லாம் சொன்னதை செய்வதற்கல்லவா வந்து கூடியிருக்கிறோம். தெரியாதவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க. குர்ஆன் ஒரு வசனம் இருக்குதுல்ல, அதை அமல் செய்வதற்கெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் இப்போ வணக்க வழிபாட்டில் இருக்கிறீங்க,
வந்ததிலிருந்து இருந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்ற வரைக்கும் மலக்குமார்கள் உங்களுக்காக நன்மையை எழுதி கொண்டே இருக்கிறார்கள். கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, விலையை அளிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, செவியேற்பவர்களுக்கும் நன்மைகள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அத்தகைய நற்பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்வை நாம் தொடரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுடைய பெயர், ஊர், கேள்வியை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சகோதரர்கள் அனைவரும், ஒரு கேள்வியை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இரண்டாவது கேள்வியை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பெயர், ஊர், கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என் பெயர் ஏ முகமது ரஃபீக் மரக்காயர். பிறை பார்த்து நோன்பு பிடியுங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. சர்வதேச பிறையா இல்லை அந்தந்த ஏரியாவில் உள்ள பிறையை பார்த்து நோன்பு பிடிப்பதா, விளக்கம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் அவர்கள் பிறை சம்பந்தமான கேள்வி வச்சிருக்கிறாங்க. இப்படி அவங்க வைப்பதற்கு காரணம் தமிழகத்திலே நிலவுகின்ற சூழ்நிலையை கவனத்தில் கொண்டு தான். மூன்று வகையான கருத்து கொண்டவர்கள் இந்த தமிழகத்தில் இருக்கிறாங்க. அதனால் மூன்று நாட்கள் பெருநாள் கொண்டாடுறாங்க. மூன்று நாட்கள் நோன்பு தொடங்குவதும் அமைந்திருக்கிறது. எப்படின்னு கேட்டால், ஒரு சில கருத்து தத்தம் பகுதி பிறை, அவங்கவுங்க பகுதியில் பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும், நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடணும். ரெண்டுமே பிறை பார்த்து தான். அந்தந்த பகுதியில், இப்போ தமிழகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பிற பார்த்துட்டோமா நோன்பு வைக்கலாம். அதே போல் தமிழகத்தில் ஒரு பகுதியில் நம்ம பிற பார்த்துட்டோமா பெருநாள் கொண்டாடலாம். இப்படி ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து சர்வதேச பிறை, உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் பிற பார்த்துட்டா போதும், அதை வச்சுக்கிட்டு நம்ம நோன்பு வைக்கலாம், அந்த மாதிரி பிற பார்த்துட்டு பெருநாளும் கொண்டாடலாம் அப்படின்ற ரெண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து என்னென்றா, பார்க்கவெல்லாம் தேவையில்லைங்க, கணக்கீட்டு முறை. இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல, ஏன் கண்ணால் பார்க்கணும், எப்போ பிறை பிறக்குதுங்கிறதான் கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டாங்கல்ல, அதனால் அதன் அடிப்படையில் நோன்பு வைக்கணும், அதன் அடிப்படையில் பெருநாள் கொண்டாடணும். இப்படி மூணு வகையான கருத்து இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இப்போ சகோதர அவர்கள் கேள்வியை எழுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த மூன்றில் முதலாவதாக ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமூல் இரு உயத்திகி, பிறை பார்த்து நோன்பு வையுங்கள். ஓ சூமூ அஃப்திரூல் இரு உயத்திகி, பிறை பார்த்து நோன்பை விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுங்க. புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸ்லீம்லும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்திட்டாங்க, பிறைய பார்க்கணும் நோன்பு வைங்க, பிறைய பார்க்கணும் பெருநாள் கொண்டாடுங்க. அதனால் இந்த கணக்கீட்டு முறைன்னு ஒரு குரூப் இருக்கிறதுல ஆட்டோமேட்டிக்காக அந்த குரூப் இப்போ வெளியே போச்சு. காரணம் என்ன, பார்க்கணும்னு சலான்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறையை அறிந்து கொண்டு பெருநாள் கொண்டாடுங்கன்னாங்களா, பிறையை அறிந்து கொண்டு நீங்கள் நோன்பு வைங்கன்னாங்களா, அப்படின்னு சொன்னாக்கா கணக்கீட்டு முறை போதுமான இதுதான். அந்த காலத்தில் இல்லை இல்லை கணக்கீட்டு முறை என்ற வாதத்தை வைக்கிறாங்க. அந்த காலத்தில் இல்லை, ஆனால் பின்னால் வருங்கிறது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும்ல, அவர்களை தூதராக அனுப்பி வைத்த இறைவனுக்கு தெரியும்ல. இப்போ அந்த இறைவன் சட்டம் சொல்லியிருப்பான்ல, கியாமத்து நாள் வரைக்கும் சமூகத்திற்கு எது தேவையோ அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தானங்க போயிருக்கிறாங்க. இப்போ இதை மட்டும் குறையா வச்சுட்டு போயிட்டாங்களா? சரி, அப்படி இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கணும், பிறையை அறிந்து அப்படின்னு சொல்லியிருக்கணும், பிறையை பார்த்து. கணக்கெட்டு முறை குரூப் ஆட்டோமேட்டிக்காக இப்போ வெளியே போச்சு. இப்போ இருக்கிறது ரெண்டு குரூப்பு தான், தத்தம் பகுதி பிறையா, சர்வதேச பிறையா. ஆனால் ரெண்டு குரூப்புமே பிறை பார்க்கணுங்கிறது உறுதியாக இருக்கிறாங்க, அதில் பிரச்சனை இல்லை. சரி, இந்த சர்வதேச பிறை அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோமாக்கா, அது சொல்றது சர்வதேச பிறை, பின்பற்றுவது சவுதி பிறை. சவுதியில் பிற பார்த்துட்டா நோன்பு வைக்கிறாங்க, சவுதியில் பிற பார்த்துட்டாக்கா பிறநாள் கொண்டாடுறங்களே தவிர, வேற சவுதி அல்லாத வேற ஒரு நாட்டில் பிற பார்த்தா இவங்க எடுக்கிறாங்களா, கிடையாது. சொல்றது தான் சர்வதேச பிறை, அது ஒன்று. சரி, இது சரியாண்டா கிடையாதுங்க, தத்தம் பகுதி பிறை தான் கரெக்டு. ஏன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மதீனா ஷரீஃபில் குரைப் ரலியல்லாஹுன்னு இருந்தாங்க. அவங்க ரமலான் மாதத்துக்கு முன்னால் ஷாம் சிரியா நாட்டுக்கு போனாங்க.
ரமலானுடைய கடைசியில் மதீனாவுக்கு திரும்பினாங்க. இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, விசாரிச்சுக்கிட்டாங்க, போனீங்களே வந்தீங்களே என்ன செய்தி, உடனே விசாரிப்பாங்கல்ல, விசாரிச்சுட்டு இப்போ பிறை சம்பந்தமாக வர்றாங்க. நீங்கள் ரமலான் வரும்போது சிரியாவில் தானே இருந்தீங்க, எப்போ பிற பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்று நாங்கள் பிறை பார்த்தோம். இப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், நான் பார்த்தேன், மக்களும் பார்த்தாங்க, நான் ரொம்ப வச்சேன், மாவியார் ரலியல்லாஹுவும் ரொம்ப வச்சாங்க. ஏன்னா மாவியார் ரலியல்லாஹுவும் அங்கே அமீராக இருக்கிறாங்க சிரியா நாட்டுக்கு, அவங்களெலாம் ரொம்ப வச்சாங்க அப்படின்னாங்க. இப்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவும் சொன்னாங்க, நீங்கள் அங்கே வேணால் பார்த்துருக்கலாம், நாங்கள் இங்கே சனிக்கிழமை தான் பார்த்தோம், அடுத்த நாள் தான் பார்த்துருக்குறாங்க மதீனாவில். அதனால் எங்களுக்கு இது தான் கணக்கு, நாங்கள் 30 நோம்பு வைப்போம், எங்கள் கணக்கு பெறாமல் 30 நோம்பு வைப்போம், பிற பார்த்துட்டா பிறனா கொண்டாடுவோம், இல்லைன்னா 30 தான். இப்போ குறைப்பு ரலியல்லாஹுவும் கேட்டாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, ஏன் நாங்கள் பார்த்ததையும் மாவியார் எல்லாம் பார்த்ததெல்லாம் பத்தாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்கண்டா, மதீனா ஷரீஃபில் இப்படி தான் இருப்போம்னு இவங்க சொல்லிட்டேனால சப்போஸ் 30வது நோம்பு நோக்குறாங்கன்னு வச்சுக்கிறேங்க, யார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு மதீனத்து மக்கள் 30வது நோம்பு வச்சா சிரியாவிலேருந்து வந்திருக்கிற குறைப்பு ரலியல்லாஹுங்களுக்கு 31வது நோம்பு ஆயிரும். ஏன் ஒரு நாள் முன்னாலே நோம்பு வச்சவங்களே அவங்க, அதெல்லாம் கேட்குறாங்க, ஏன் நாங்கள்லாம் பார்த்தாலும் பத்தாதாண்டு. இப்படி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, பத்தாது, ஏன் தெரியுமா, ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இப்படி தாங்க கட்டளை இட்டாங்கன்ட்டாங்க. முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ தீர்வாய்ப்பது பார்த்து தான், தத்தம் பகுதி பிறை என்பதும் பார்த்து தான், சர்வதேச பிறைன்னு சொல்கிறவங்களும் பார்த்து தான். ஆனால் இதில் எது சரியான கருத்துங்கிறத இந்த ஹதி தெளிவுபடுத்திருச்சு. சர்வதேச பிறைங்கிறதெல்லாம் இங்கே ஒத்து வராது, மார்க்கத்தில் இல்லை, தத்தம் பகுதி பிறை தான். ஏன் ஒரே பிறையாக இருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறைப்பு ரலியல்லாஹு பார்த்ததை ஏற்றுக்கொண்டிருக்கும்ல, ஏற்றுக்கொள்ளலையே, சரி இது அவங்களுடைய சொந்த கருத்தா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுடைய ஆய்வின் மூலம் சொன்னது அப்படியா? அதுவும் இல்லை. ஏன் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இவ்வாறு தான் கட்டளையிட்டார்கள் என்கிறார்கள். ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சப்ஜெக்ட்டும் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் இதில் மூன்று வகையான கருத்து இருந்தாலும் தத்தம் பகுதி பிறை என்ற நம்ம எதை அமலில் வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதுதான் மிக சரியானது, கரெக்டானது. ஆனால் இந்த குரூப்பு உலகம் முழுவதும் ஒரே இதாக இருந்தால் நல்லது தானே, முஸ்லீம்கள்லாம் ஒரே நாளில் நோன்பு வைக்கணும், ஒரே நாளில் பிறனா கொண்டாடணும், ஏன் நீங்கள் ஏன் ஒற்றுமையை குலைக்கிறீங்க அப்படின்னு அந்த குரூப்பு சொல்லும். இப்படி சொல்லி உலகம் முழுவதும் ஒரே பிறநாளாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் மூணு பிறநாளை கொண்டு வர வச்சு விட்டாங்க அந்த குரூப்பு. மூணு குரூப்பு ஒவ்வொரு ஊருக்கு மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மூணு பிறநாள் ஆகி போச்சு. வாப்பா ஒரு ஜமாத்து, மனைவி இன்னொரு ஜமாத்து, மகன் இன்னொரு ஜமாத்து, ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு நாள் கொண்டாடுறாங்க. திங்கக்கிழமை ஒரு ஆள் பெறலாம், செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஆள் பெறலாம், புதன்கிழமை இன்னொரு நாள் பெறலாம். என்னங்க உலகம் ஃபுல்லாக ஒரே பிறநாள்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே மூணு பிறநாள் கொண்டு வந்தீங்க? ஒற்றுமைங்கிறது எதில் தெரியுமா, ஒரே நாளங்கிறதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து நோம்பு வைங்கன்னாங்க, பிறையை பார்த்து நோம்பை விட்டுட்டு பிறனை கொண்டாடினாங்க, அதில் ஒற்றுமையாக இருக்கிறோம் பாருங்க. உலகம் முழுவதும் ஒற்றுமையாக இருக்கிறோம், ஏன் பிற பார்த்து நோம்பு வைப்போம், பிற பார்த்து பிறனை கொண்டாடும், ஒற்றுமை இருக்கிறோமா இல்லையா, அதில் தான் ஒற்றுமை. நாளில் ஒரே ஒற்றுமை கிடையாது, இதில் தான் ஒற்றுமையை காமிக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சாதிக் ஃபைஜி, சிட்டச்சேரி. ரமலானின் கடைசி பத்தில் ஒத்தப்படையில் வருகின்ற அன்று லைலத்துல் கதரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இருக்கும்போது 27 அன்று மட்டும் லைலத்துல் கதர் கொண்டாடலாமா சரிதானா என்று குழப்பத்தில் இருக்கின்றார்கள், அவர்களுக்காக வேண்டி தாங்கள் விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நல்லது, நல்லது, ஒரு நல்ல கேள்வி தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம உலகம் தெளிவு அளவிற்கு இங்கே மட்டும் கிடையாங்க, அரபு நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாடுகளாக இருக்கட்டும், முஸ்லீம்கள் வாழ்கின்ற எல்லா நாடுகளிலும் ரமலான் மாதம் பிறை 27 அன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு சில பேர் என்னங்க 27, லைலத்துல் கத்ரு அந்த 24 உங்களுக்கு யாருங்க சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் ஒற்றப்படை 24 சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 27 அன்னைக்கு லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொல்லி வணக்கமெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அந்த கேள்வி தான் அங்கே வச்சுருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
லைலத்துல் கதிர் இரவு எது என்பதை அறிவிக்க நான் வந்தேன். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் உயர்த்திட்டான், அது உங்களுக்கு கயிறு தான் என்று நபி சொல்லலான்னு சொன்னாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஆனாலும் கூட குழு கொடுக்குறாங்க, சும்மா அதோடு இருந்தில்லாமல் ஒரு குழு. எப்படி? அந்த லைலத்துல் கதிர் இரவை ரமலான் மாதத்தில் கடைசி பத்தில் தேடிக்கொள்ளுங்க, அந்த கடைசி பத்திலும் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்க என்றும் சொன்னாங்க. இதுவும் புகாரிலெல்லாம் இருக்குதுங்க. இப்போ அடுத்து 27 என்று நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அதை வலியுறுத்துகிற ஹதீதுகளும் வந்திருக்குது. அதனால தான் கடைசி பத்தில் ஒற்றைப்படை தான், 27 அந்த ஒற்றைப்படை இரவுகள் ஒன்று தானே, அந்த இரவு தான் என்பதற்கு அறிவிக்கின்ற பல ஹதீஸ்கள் இருக்குது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், லைலத்துல் கத்ர் இரவுங்கிறது 27 தான் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இந்த அளவுக்கு உறுதியாக சொல்கிறீங்க, சத்தியமிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, ஆமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை சொன்னாங்க, அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ அவங்ககிட்ட கேட்கப்பட்டுச்சு என்ன அடையாளம் அது எங்களுக்கும் சொல்லுங்கண்ணே. உபயபுல காபு ரலியல்லான்னு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் இரவு முடிந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கும் அல்லவா, அந்த சூரிய வெளிச்சம் குறைவாக இருக்கும், மங்களாக இருக்கும், அதுதான் அடையாளம். அதை வச்சு நான் சொல்கிறேன், முஸ்லீம்லே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உபயபுல காபு ரலியல்லான் சஹாபி, சத்தியம் மட்டும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முஆவியா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ரி லைலத்து சபிஇம் வ இஷ்ரீன், கத்ர் இரவு என்பது 27 நாள் இரவாகும். திருமதியிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மங்கான முதஹர்ரிஹா ஃபலியதஹர்ரஹா லைலத்து சபிஇம் வ இஷ்ரீன், உங்களில் யாராவது லைலத்துல் கத்ர் இரவை அடையணும்னு விரும்புறீங்களா, 27 நாள் இரவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவிப்பாளர் யாரு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் அஹ்மது, அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே தான் 27 என்பதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதற்காக வேண்டி மற்ற இரவுகள் எல்லாம் நம்ம விடலைங்க, அதே நினைவு வைங்க. மற்ற இரவுகளை விட்டுட்டோமா? 21 நாள் நம்ம விட்டுட்டோமா? 23 நாள் நம்மளும் ஒன்றியமாக இருக்கிறோமா? 25 நாள் நான் வணக்கம் செய்யாமல் இருக்கிறோமா? எல்லா நாளையும் செய்கிறேங்க, எல்லா நாளையும் செய்கிறோம். ஒற்றைப்படையில் 27 முக்கியத்துவம் கொடுக்குறோம். 27 ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்கின்ற கூட்டம் எந்த நாளிலும் அப்படி செய்கிறதில்ல. அதனால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 27 முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறவங்க ஒற்றைப்படை அத்தனை இரவுகளும் வணக்கம் செய்யணும்ல, அத்தனை இரவுகளையும் வணக்கம் செய்கிறதும் கிடையாது. நம்ம எல்லா வணக்கமும் செய்கிறோம், எல்லா இரவுகளையும் செய்கிறோம், ஒற்றைப்படையில் 27 முக்கியத்துவம் கொடுக்குறோம். சரிங்க, சுன்னத் ஜமாத்து செஞ்சாலே எந்த ஆதாரம் இல்லாமல் இருக்காது என்பதை நம்ம நினைவில் வைக்கணும். எதை எந்த வணக்கம் செஞ்சாலும் சரிதான், ஆதாரம் இருக்கும். சரி, இப்போ 27 மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல, அதிகமான முக்கியத்துவம் ஏன்? அதுக்கும் காரணம் இருக்குதுல்ல. நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு சஹாபி சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் பிறை 23 நாள் இரவு ஒற்றப்பட தானே எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க, மூன்றில் ஒரு பகுதி இரவில் மூன்று பங்கு வச்சு ஒரு பங்கு அளவுக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. 25 நாள் இரவு இரவில் பாதி அளவுக்கு எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க. 27 நாள் இரவு அதான் நம்ம பாயிண்ட்டு, எங்களுக்கு தொழுகை நடத்தினாங்க, இரவு முழுவதும் தொழுகை நடத்தினாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? சஹுரு உணவே எங்களுக்கு தப்பி போயிருமோன்னு நினைக்கிற அளவு இருக்குது. சஹருக்கு சாப்பிட போய் நம்ம டைம் இருக்குமா என்று நினைக்கிற அளவுக்கு தொழுகை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. நசாயிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலையும் சொல்றாங்க, தொழுகை நடத்தினாங்களா 23 அன்னைக்கு தொழில் முடித்துட்டு, நீங்க எது தேடுறீங்களோ வரா உங்களுக்கு பின்னால்தான் வரப்போகுதுன்ட்டாங்க. 25 அன்னைக்கு தொழுகை நடத்தினாங்க, தொழிலை முடிஞ்ச பிறகு நீங்க எதை தேடுறீங்களோ வராக்கும் உங்களுக்கு பின்னால் தான் வரப்போகுதுன்ட்டாங்க. 27 அன்னைக்கு இரவு முழுவதும் தொழில் நடத்திட்டு சும்மா இருந்துட்டாங்க, பின்னால் வரப்போன்னு சொல்லவெல்லாம் கிடையாது. இதன் அடிப்படையிலே தான் நாம் 27 அன்னைக்கு முழு இரவையும் ஹயாத் ஆக்கிறோம் சொன்னால் அதுவும் சுன்னத்து நபிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 27 அன்னைக்கு இரவு முழுவதும் ஹயாத் ஆக்கியிருக்காங்கல்ல, சஹரு உணவை சாப்பிட முடியாத அளவுக்குள்ள தொழில் நடத்திருக்கிறாங்க. அந்த சுன்னத்தை பின்பற்றி தான் 27 அன்னைக்கு நாமும் முழு இரவையும் ஹயாத் ஆக்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாய் தாலா பரக்காத். சலாம் இந்த ஜக்காத்து விஷயத்தில் அசையும் பொருள் அசையாத பொருள் எதெல்லாம் அடங்கும், எதுக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கணுங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜக்காத்து விஷயமாக கேட்டிருக்கிறாங்க, எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கடமையாகும் அப்படின்னும்போது தான் உங்களுடைய கேள்வி. அசையும் சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களில் செல்வங்களில் எது அதில் ஜக்காத்து உண்டு, எது அதில் ஜக்காத்து இல்லை என்பது தான் கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பொருட்களில் தான் ஜக்காத்து உண்டு அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிற எல்லா செல்வத்துக்குமெல்லாம் ஜக்காத்து கடமை இல்லைங்க. சரி, எதற்கு ஜக்காத்து உண்டு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தங்கத்திற்கு ஜக்காத்து உண்டு, வெள்ளிக்கும் ஜக்காத்து உண்டு அப்படின்னாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் உண்டு. இந்த ரெண்டு அல்லாத மற்றதெல்லாம் ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு. மரகத கல் வச்சிருக்கிறாரு, மாணிக்க கல் இருக்குது, வைரக்கல் இருக்குது, வைடூரியம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையா? கிடையாது. ஏங்க கிடையாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஜக்காத்து உண்டுன்னு சொல்லலையில. அதனால தான் நம்ம யோசிக்கலாம், ஏன் அப்படி இதுக்கு ஜக்காத்து உண்டுன்னு ஸல்லல்லாஹு சொல்லலை. ஏன் நம்ம வேண்டாம் யோசிச்சு பார்க்கலாம். இதுவெல்லாம் எல்லாத்தையும் இருக்கிற பொருள் இல்லை. தங்கம் வெள்ளிங்கிறது எல்லாத்தையுமே இருக்கும். ஒரு ஆட்டம் மாணிக்க கல் இருக்குது, வைரக்கல் இருக்குங்கெல்லாம் எல்லாத்தையுமா இருக்கு. ஒரு ஊரில் ஒரு ஆட்டம் இருக்கலாம், அது இல்லாமல் கூட இருக்கலாம். அது எல்லாருமே இருக்கிறதுனால கூட சல்லல்லான்னு சொல்லாமல் இருந்திருக்கலாம், நமக்கு காரணம் தெரியலை. ஆனால் ஜக்காத்து அதுக்கெல்லாம் உண்டு நம்பி சல்லல்லான்னு சொல்லலை. அதே போல் ஒரு ஆளுக்கு சொத்து இருக்குது, ஏக்கர் கணக்கில் இருக்குது, வயல் இருக்குது, தொப்பு இருக்குது, இதுக்கெல்லாம் ஜக்காத்து கடமையா? இதெல்லாம் இந்த ஏக்கர் எவ்வளோ ரூபா பெறுது, அத்தனை ரூபாய்க்கும் ஜக்காத்து கடமை? அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு தோப்பு தென்னந்தோப்பு நிறைய இருக்குது, ஒவ்வொரு தோப்பும் இன்னும் விலை போகும், மதிப்பு போட்டு அதுக்கெல்லாம் ஜக்காத்து அப்படியா? கிடையாது. அந்த எவ்வளவு சொத்து இருந்தாலும் சரிதான், அது வயலாக இருந்தாலும் சரி, காலி இடமா இருந்தாலும் சரி, தோப்புக்களாக இருந்தாலும் சரி, தோட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லை. அதே போல தான் வீடுகளும் அப்படி தாங்க. இப்போ வீடு இருக்குது, ஒரு ஆளுக்கு பல வீடு இருக்குது, அந்த வீட்டையெல்லாம் எவ்வளோ பெறும்னு மதிப்பு போட்டு அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா? தேவையில்லை. ஏன் அதுக்கு ஜக்காத்து உண்டுன்ட்டு நம்பி சொல்லலாம்னு சொல்லலையில. அதனால தான் அதுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லை. கடைகள் நிறைய கடைகள்லாம் கட்டி வாடகை விட்டுருக்கிறாரு, இப்போ அவரெல்லாம் ஒவ்வொரு கடை எவ்வளோ பெறுது மதிப்பு போட்டு ஜக்காத்து கொடுக்கணுமா? இல்லை. ஏன் அதுக்கெல்லாம் ஜக்காத்து உண்டுன்னு அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இப்போ ஃபஸ்ட்டு தங்கம் வெள்ளி. சரி, தங்கம் வெள்ளி அப்படின்னு அந்த அளவையும் இப்போ சொல்லிடுறேன், அடுத்து யாராவது கேள்வி கேட்பீங்களா தெரியல, நான் போய் சொல்லிடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னால், தங்கமாக இருந்தால் 85 கிராம் அப்படின்னு கணக்கு இருக்குது. அரபு நாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த கித்தாபோல 85 கிராம்ங்கிறாங்க. அதாவது 20 தீனார், 20 தங்க காசுகள் அந்த காலத்தில். இப்போ தீனார்னா எவ்வளோ நமக்கெல்லாம் புரியாது. அது ஒரு தீனார்ங்கிறது 4.5 கிராம், 4.5 கிராம் அப்படின்னு சொன்னால் இப்போ 20 தங்க காசுகளுக்கு 85 கிராம் வரும். ஆனால் நம்ம முன்னோர்கள் தமிழகத்தில் உள்ள முன்னோர்கள்லாம் ஒரு கணக்கு போட்டாங்க, 87.5 கிராம், 1.5 கிராம் கம்மியாக 11 பவுன் அவ்வளோ இருந்தாண்டு, அது 2.5 கிராம் வித்தியாசம் வருது. சரி, நம்ம 85 வச்சுக்கலாம், ஏன் அதில் தானே பேணுதல். 85 கிராம் இருந்தா அதாவது 1.5 பவுன் 1 கிராமும் கூட, அல்லது 10 பவுன் 5 கிராமும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு வருஷம் ஆனால் தான், வந்த உடனே இல்லை, வந்து 1 வருஷம் ஆகணும். வெள்ளியாக இருந்தால் 612 கிராம், பணமாக இருந்தால் 612 கிராம் வெள்ளின்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளவு மதிப்பு பெறுமோ அந்த ரூபாயை கணக்கிட்டு ரூபாயில் ஜக்காத்து கொடுக்கணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த ரூபாய்ங்கிறது கிடையாது. தங்க காசு இருக்கும், வெள்ளி காசு இருக்கும். தங்க காசுன்னு சொன்னால் தங்கமாகவே இருக்கும், வெள்ளி காசு வெள்ளியாகவே தான் இருக்கும் அந்த காலத்தில். இப்போ நம்ம காலத்திலலாம் ரூபாய் பணம் தான் புழக்கத்தில் இருக்குது, கவர்மெண்ட்டு ஒரு தங்கத்தை வச்சிருக்குது, அந்த தங்க மதிப்பு அளவுக்கு தான் பணத்தை வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அவன் பாட்டுக்கு நினச்சதெல்லாம் நோட்டு அழிச்சிக்கிட்டே இல்லை, அப்படின்னா தான் நிறைய அழிச்சுட்டு வச்சுக்கிறப்பான்னு சொல்லாமல், பணம் அப்படிங்கிறது இப்போ புழங்கிக்கிட்டு இருக்குது இல்லை, அது எவ்வளோ மதிப்போ அந்த அளவுக்கு தங்கம் அரசாங்கத்தில் இருக்குது. தங்கத்தை புழங்க விட்டு அது சிரமங்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு பணத்தை அச்சுட்டு வெளியிட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். சரி, அப்போ 612 கிராம் வெள்ளிக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு, இப்போ வந்து 1 கிராம் 70 ரூபான்னு வச்சுக்கிறேங்க, 612 கிராம் எவ்வளோ கணக்கு போட்டு 40,000 ரூபா 42,000 ரூபா வரும், இருந்தாக்கா ஜக்காத்து கடமையாகும். சரி, அடுத்து
கால்நடைகளுக்கு ஜக்காத்து உண்டு. கால்நடைன்னு சொன்னா ஆடு மாடு ஒட்டகை இந்த மூணுக்குந்தான். அடுத்து வியாபார பொருளுக்கு ஜக்காத்து கடமை. வியாபாரம் பண்றாருல்ல அந்த வியாபாரம் பொருள் விற்பனை பொருள், ஒரு ஆள் ஜவுளி கடை வச்சிருக்கிறாரு, செப்பல் கடை வச்சிருக்கிறாரு, அல்லது ஏசி விற்கிற கடை வைக்கிறாரு, இப்படி எல்லாம் அல்ல கரண்டு ஜாமான்களை வச்சு விற்கிறாரு, எவ்வளவு இருக்குதோ கணக்கு போடணும். ஒரு வருஷம் முடியும் போது கணக்கு போடணும் எவ்வளவு இருக்குது. இதில் விற்கிற விலையை கணக்கு போட வேணாம், வாங்குகிற விலை அல்லது அசல் விலை. வாங்குகிற விலைன்றா இவர் வாங்கும்போது ஒரு பொருள் 10 ரூபாயாக இருக்கலாம், இவர் ஜக்காத்து கொடுக்குற நேரத்தில் அந்த பொருளுடைய அடக்க விலை 12 ரூபா அளவுக்கு இருக்கலாம், விற்கிறது வேண்டாம் 15 ரூபா விற்கலாம், விற்கிற விலையை பார்க்க வேணாம். அந்த நேரத்தில் அந்த பொருளுக்கு எவ்வளவு விலையோ அதை கணக்கில் கொண்டு மொத்தமாக கணக்கு போட்டு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டியதுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை. சரி, இது வந்து வியாபாரத்து, ஆனால் வியாபார பொருள் தான். வியாபார பொருள் அல்லாமல் கடையில் இவர் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாரு பாருங்க, ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாரு, கம்ப்யூட்டர் வச்சுருப்பாரு, கணக்கு போட இதுக்கெல்லாம் கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்கணுமா? அது அவர் யூஸுக்கு வச்சுருக்கிறாரு. கம்ப்யூட்டர்லாம் வச்சுருப்பாங்க, பில்லு போடுறதுக்கெல்லாம் எல்லா கடையிலும் வச்சுருக்காங்க. இது அவருடைய உபயோகத்திற்காக உள்ளது. அந்த கடையில் ஏசி இருக்கும், அந்த ஏசி எவ்வளோ கணக்காக போடணும்னு இல்லை, ஏன் அது விற்பனை பொருள் இல்லை, இவர் உபயோகத்திற்காக உரியது. எதை விற்கிறாரோ அந்த பொருளை மட்டும்தான் கணக்கு போடணும், மற்றதல்ல. இப்படி வந்துட்டீங்களாக்கா இன்னொரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒரு ஆள் பிளாட் போட்டு விற்கிறாரு. முன்னால் நான் சொன்னேன், நிலத்துக்கு வீட்டுக்கெல்லாம் ஜக்காத்து இல்லைன்னு சொன்னேன். சாதாரணமாக சேமிப்பாக இருந்தால் தான் இவருடைய தொழிலே அந்த நிலத்தை பிளாட் போட்டு ஒரு பிளாட் இவ்வளோன்னு விற்கிறது, அந்த தொழில் தான் பண்ணிட்டுருக்கிறான்னு வச்சுக்கிறேங்க. இப்போ கணக்கு போட்டு ஜக்காத்து கொடுக்கணும். ஒவ்வொரு பிளாட்டும் என்ன விலைக்கு, என்ன விலை, அடக்க விலையை தான், விற்கிற விலையில் அடக்க விலையை போட்டு எத்தனை பிளாட் இருக்குதோ அத்தனை எவ்வளோன்னு போட்டு கணக்கு கொடுக்கணும். ஏங்க நிலம் தானே, நிலம் தான் இப்போ விற்பனை பொருள் ஆகி போச்சு. அதனால் வீடும் அப்படி தான், வீடு கட்டுவார் விற்பார், வீடு கட்டுவார் விற்பார். இவருடைய தொழிலே வீடு கட்டி விற்கிறது தான். இப்போ அந்த வீட்டுக்கு கணக்கு போடணும், ஏன் விற்பனை பொருளாக மாறிடுச்சு. அதே போல் தானியங்கள், அதுக்கும் ஜக்காத்து கடமை. தானியம்னு சொன்னாக்கா அரிசி, கோதுமை, பார்லி இந்த மாதிரி பொருளாக இருந்தால் ஜக்காத்து கடமை. அதே போல் பழ வகைகள், எல்லா பழ வகையும் அல்ல. ஒரு ஆள் ஆப்பிள், வாழைப்பழமெல்லாம் பெரிய தோட்டம் வச்சிடல, அதுக்கெல்லாம் கிடையாது, ரெண்டே பழங்கள் தான். அது என்ன, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை. ஏன்னா இந்த ரெண்டு பழம் தான் பாதுகாக்கப்படும், கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். பேரிச்சம்பழம் பறித்து எவ்வளோ நாளும் வச்சு சாப்பிட்றோம், ஆப்பிள் பழத்தை அப்படி சாப்பிட முடியுமா, வாழைப்பழத்தை அப்படி வச்சுருக்க முடியுமா? அப்போது அப்போது தான் முடியும். இப்போ பேரிச்சம்பழம் அப்படி இல்லை, சேகரித்து வைக்கக்கூடிய பழம். திராட்சையும் உலர்ந்த திராட்சைன்னு வருது, சேகரித்து வைக்கக்கூடிய பழம். இந்த ரெண்டுக்கு தான் ஜக்காத்து கடமை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனது பேர் அப்துல் ரஹீம் அவர்கள். நான் கேட்பது ஜக்காத்தை விட்டு கேட்கிறான். ஒரு ஆண்டுக்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதுமா, வரும் ஆண்டுகளில் முழுவை கொடுத்ததை சேர்த்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டுமா? அவங்க பெரியவங்க கேட்டுக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்கணும், ஒரு தடவை கொடுத்தா போதுமா, அடுத்த தடவை நம்ம கொடுக்கும்போது ஏற்கனவே கொடுத்ததுக்கு சேர்த்து கொடுக்கணுமா என்ற கேள்வியை தான் வச்சிருக்கிறாங்க. இப்படி கேள்வி அவங்க வைக்கிறதுக்கு காரணம், எல்லையில் ஒரு குழப்பம். இந்த குழப்பம் பண்ணால் தானே நம்ம இருக்கிறோங்கிறத மக்களுக்கு தெரியும், இல்லாட்டி மறந்துடுவாங்கல்ல மக்கள். அதுக்காக வேண்டி புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல. அந்த மாதிரி ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்தா போதும் ஜக்காத்து, ஒரு வருஷம்தான், அடுத்த வருஷம்லாம் தேவையில்லை என்ற ஒரு நச்சு கருத்தை புகுத்தியது ஒரு கூட்டம். அதனால தான் கேள்வி வச்சிருக்கிறாங்க. நமக்கு எதுவாக இருந்தாலும் மார்க்கம், குர்ஆன் என்ன சொல்லுதோ, ஹதீஸ் என்ன சொல்லுதோ, அதன் பிறகு நடந்துட வேண்டியதுதான். இப்போ ஜக்காத்து கடமைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு வருடம் ஆனாதான் கடமை, வந்தவுடனே கடமை இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வருடம் ஆனாதான் அந்த தொகை கையில் வந்து, ஒரு வருஷமும் ஆனாதான் கடமை. இன்னொரு விஷயத்தையும் இப்போ சொல்லிக்கிறேன். அந்த ஒரு வருடம்ங்கிறது ஹிஜ்ரி கணக்கு தான், ஆங்கில கணக்கு இல்லை. ஏன்னா ஹிஜ்ரி கணக்குக்கு ஆங்கில கணக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. 365.5 நாள் இதான் சூரிய கணக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்கிறோம்ல, இது ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் வரும்? 365 கால் நாள். காலை விட்டுவிட்டு 365 நாள், 365 நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த காலை வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்த்துருவாங்க, அதான் லீப் வருடம் அப்படிங்கிறது. அந்த வருஷத்துக்கு பிப்ரவரி மாதம் 29 வந்துடும்.
சரி, இது வந்து சூரிய கணக்கு, சந்திர கணக்கு பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் தெரியுமா? 354 நாள், 11 நாள் கம்மி. நீங்க ஒரு வருஷம் ஆனான்னு சொல்றோம்ல, சந்திர கணக்கு பிரகாரம்னா மஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆகர்னு சொல்றோம்ல, தாய்மார்கள்லாம் ஒரு கணக்கு ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு பேர் வைப்பாங்க, ஆஷூரா அவர் மௌலிது நாவூர் கந்தரி மொய்தான் அப்படி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த கணக்கு நம்மளாம் மஹர்ரம் சஃபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கணக்கு பிரகாரம்னா ஒரு வருஷம் கூட பார்க்கணும், 11 நாள் முன்னாலேயே வந்துடும் இது. இப்போ உதாரணத்துக்கு மொஹர்ரம் மாதம் பிற ஒன்று அன்னைக்கு தங்கமோ வெளியே கிடச்சின்னு வச்சுக்கிறோங்க, அடுத்த மொஹர்ரம் மாதம் பிற ஒன்று வந்துட்டாக்கா கடன். ஜனவரியை பார்க்கக்கூடாது, ஜனவரி 15 இந்த செல்வம் வந்தது, அடுத்த ஜனவரி 15 ஜக்காத்து கடமையில் வைக்கக்கூடாது. அப்போ 11 நாள் கம்மியாக அதிகமாகிடும், நீங்கள் கடமையாகி 11 நாள் கழித்து தான் நீங்கள் ஜக்காத்து கொடுங்கன்னு வந்துடும். அதனால் சந்திர கணக்கு பிரகாரம் தான் பார்க்கணும். சரிங்க, அடுத்து ஒரு தடவை கொடுத்தா போதுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குர்ஆனும் ஹதீஸும் தான் நமக்கு மார்க்கம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் கொடுங்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யார் மார்க்கத்தை சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். ஒவ்வொரு வருடமுமா இல்லையா, இந்த பிரச்சனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் வைப்போம், யாரும் சொல்லலாம் எப்படி, அவங்க சொல்கிறாங்க குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் அப்படின்ட்டாங்க. அதனால் வருடந்தோறும் இதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மார்க்க சட்டம்ங்கிறத புரிஞ்சுக்கலாம். உடம்பு தங்கடமா இருக்கு, சுகர் நிறைய இருக்கு, நோம்பு வைக்கலமா? உடம்பு தங்கடம் உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள் நோன்பு வைக்கிறது கட்டாயமா அப்படிங்கிற கேள்வி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் எல்லாவற்றுக்கும் தீர்வு சொன்ன மாதிரி இதுக்கும் தீர்வு சொல்லிட்டான். வமங்கான மரியலன் அவ் அலா சஃபரின் மின் ஐயாமின் உஹர், அல்லாஹ் சொல்றான் உங்களில் யாராவது நோய் உள்ளவராக இருந்தா அல்லது பயணத்திலே இருந்தா அவர் நோன்பை விட்டு கொள்ளட்டும், வேறொரு நாளில் கலா செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான். இதுதான் சட்டம், நோய் அதே போல பயணம், இந்த ரெண்டு நிலையில நோன்பு கட்டாயம் இல்லை, ஒட்டுக்கிடலாம் பிற கலா செஞ்சுக்கிடலாம். ஆனால் இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும், நோய்ங்கிறது ரெண்டு வகை இருக்கு. ஒன்று நீங்கிற வியாதி, ரமதானில் ஒன்று காய்ச்சல் வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு, அவர் கஷ்டப்படுறாரு, அதெல்லாம் விட்டுக்கொள்ளலாம், நோன்பு கழிச்சு நல்லா இருக்கிறாரு, கல்லா பண்ணிடுவார், பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் வகையான நோய் இருக்குது, அது என்னண்டா, இந்த மாதிரி சுகர் நோய், ரமதான்லேயே சுகர் இருந்தது, ரமதான் கழித்தவுடன் சுகர் போய்விட்டது அப்படி சொல்ல முடியாது, ரமதானுக்கு பிறகு அந்த சுகர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில வகை நோய்கள் வந்து என்றுமே இருக்கும், கூடும் குறையுமே தவிர என்றைக்குமே இருக்கும். இப்படிப்பட்டவங்கள்லாம் என்ன செய்யறது, நோன்புல விட்டுட்டாங்க, நோன்பு கழிச்சு கல்லா செய்யணுமா? முடியாத, ஏன், அதே நோய் இப்பவும் இருக்குத, நோன்பு கழிச்சு இருந்துக்கிட்டு இருக்க. இவங்களுக்கும் ஒரு சட்டம் இருக்குது, அதை நான் பின்னால சொல்றேன். சரி, இப்போ நோய் என்று வருகின்ற போது அளவுகோல் என்ன அதையும் நம்ம பார்க்கணும். நோன்பு நோய் இருக்குது, நோன்பு வச்சா இருக்கிற நோய் அதிகமாகும், அந்த கண்டிஷன்ல இருந்தால் நோன்பு விட்டுக்கணும். அந்த மாதிரி நோயா இருக்கணும், ஒரு ஆளுக்கு காலில் முள்ளுக்கு துணிச்சு நோன்பு வைக்கலை, எங்கே நோன்பு வைக்கலை, காலில் முள்ளுக்கு துணிச்சு, அதனால் இவர் அதுக்கெல்லாம் ஓடலாம். நோன்பு வச்சா அவருக்கு நோய் அதிகமாக வேண்டும், சிரமப்படுவார் அப்போ தான். பயணமும் அப்படி தான், அதை உங்களுக்கு இப்போ சேர்த்து சொல்லிடுறேன். பயணம்னு சொன்னால் இந்த கசுறு தொழுகைன்னு இருக்குது, பயணத்தில் பிரயாண தொழுகை, 4 ரக்கா தொழுகையை 2 குறைச்சி தொழுகிறது, அது ஒரு இது. 2 மதபில் இருக்குது, ஷாஃபி ஹனபி 2 இருக்குது. அதில் பயணத்துறை இலக்கு இருக்குது, இத்தனை மைல் தொலைவுக்கு இவரோட பயணம் இருக்கணும். ஹனபி மதபாரில் 80 கிலோமீட்டர் அளவிற்கு இவரோட பயணம் இருக்கணும். அங்கே போயிருக்கன்னு அவசியம் இல்லை, ஊரை விட்டு வெளியேறிட்டாலே 4 ரக்காத்தை 2 தொழுவலாம். இவர் போக வேண்டிய ஊர் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, ஷாபி மதபாரில் 120 கிலோமீட்டர் தொலைவுக்கு இருக்கணும். அந்த தொலைவில் இருந்தால் ஊரை விட்டு வெளியேறதுக்கு பிறகு 4 ரக்கா தொழுகையை, லொஹரு அசரு ஐஷா இந்த 3 தொழுகை தான் 4 ரக்காத்து இருக்குது, இதை 2 குறைச்சி தொழுவலாம். இந்த அளவிற்கு பயணம் இருந்தால் தான் அவர் நோன்பை விட்டு கொள்வதற்கு ஆகும். ஒரு ஆள் நாகப்பட்டினம் போகிறாரு, இங்கிட்டு காரைக்கால் போகிறாரு, அதுக்காக நோன்பு விட்டுக்கலாமா?
நான் பயணத்தில் இருக்கேன், எங்கே போகிறீங்க, நாகப்பட்டினம் போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. அப்போ பயண தூரம் இப்படி இருக்கேன். அப்போ ரெண்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது, புரிஞ்சுக்கிட்டோமா? சரி, இவங்க கேட்டுக்கிறாங்க சுகர். சுகருங்கிறது ரமதான் இருக்கிற மாதிரி பின்னாலே இருக்கும். இவங்க முடிஞ்சால் செய்யலாம், கஷ்டப்பட்டு செய்ய தேவையில்லை. இவங்களுக்கு மட்டும் இல்லை, நோய் வந்தாலும் சரிதான், பயணமாக இருந்தாலும் சரிதான், நம்ம மக்கள் சில பேர் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சில தவறு செய்வாங்க. எப்படி? சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, கடுமையாக வியாதி இருக்கும் உடம்புல, மார்க்கம் விட்டு கொள்வது அனுமதிக்குது, மற்றவங்களும் சொல்லுவாங்க நோன்பு விட்டுக்கிறேங்க பிறக்கிறதும், இன்னும் அடுத்த வருஷமில் இந்த நோன்பு, இதை நான் எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நோன்பு வைப்பாங்க. இதை அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. நம்ம வணக்கம் சரி யாருக்கு? அல்லாஹ்வுக்காக தானே. அல்லாஹ் விரும்புகிறதே செய்யணும். அதே போல் பயணத்தில் கடுமையான வெயில் காலமாக இருக்கும், பயணத்தில் போவாங்க நோன்பு வச்சுட்டே போவாங்க, எங்கே போல கஷ்டப்படுறீங்க வெயில் காலத்தில், வறட்சி அப்படி செய்றீங்க, இதை விட்டுட்டா இன்னும் அடுத்த வருஷம் தானே, நம்ம இருக்கிறோமோ இல்லையோ தெரியலையே, அதனால தான் நான் நோன்பு வைக்கிறேன். இதெல்லாம் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்றது. நம்ம ஃபஸ்ட்டு புரியணும், நம்ம வணக்கம் செய்கிறது அல்லாவுக்கு, அல்லா எதை விரும்புகிறான் அதை செய்யணும், அப்படி வரணும். இந்த நோன்பு சம்பந்தமாக அல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களிடமிருந்து எளிதை விரும்புகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, நீங்கள் கஷ்டப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நம்ம சிரமம் எடுத்தெல்லாம் இப்படி வணக்கம் செய்கிறது அல்லாஹ் விரும்பவே இல்லை. அல்லாஹ் விரும்பாத உடனே நம்மையே செய்யணும். அல்லாஹ் தான் நமக்கு வந்து அனுமதி கொடுக்குறான்ல, இல்லை ரமலான்ல நோன்பு வச்சு அதே நன்மை கிடைக்கும்ல. ஆமாம், அல்லாஹ் தானே விட சொல்லியிருக்கிறான். இதை கல்லாவாக வேறு நாளில் செஞ்சாலும் அல்லாஹ் ரமலானுடைய நன்மையை தந்துருவாங்க. ஏன் அல்லாஹ் விட சொல்ல போய் தான் நம்ம விட்டுருக்குறோம்? அல்லாஹ்வுல தரப்போகிறான், ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் இப்போ பயணம், வியாதி ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டோம். முடியாதவங்களாக இருக்கிறாங்க, ரமலானில் உள்ள வியாதி தான் ரமலான் கழிச்சு வரப்போகுது. இப்போ இவங்க கல்லா செய்வ வாய்ப்பே இல்லை, இவங்க என்ன செய்யறது? இதுக்கு மார்க்கம் சொல்லுது ஃபிதியான்னு ஒன்று கொடுக்கணும். இந்த வயசானவங்களும் இருப்பாங்க, இது நீங்காத வியாதி உள்ளவங்களுக்கு இந்த சட்டம் தான், வயசானவங்களுக்கு இந்த சட்டம் தான், 70 வயசு 80 வயசு இவங்களுக்கெல்லாம் நோன்பு வைக்க முடியாது. இப்போ இவங்க கல்லா செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன், ரமலான் பிறகு இளமையாக திரும்ப போகுது? இல்லை இல்லை, ரமலானில் இருந்த முதுமை தானே ரமலானுக்கு பிறகு இருக்க போகுது, இவங்களுக்கு கல்லா செய்ய வாய்ப்பே கிடையாது. இவங்களுக்கு ஃபிதியாக கொடுக்கணும். அளவு என்ன அதை மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்கிறேங்க. நோன்பே இனி கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க நோன்பை விட்டுட்டா ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு அளவு ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஃபிதியான்னு பேர், அதுக்கு அரபி மொழியை கப்பாரான்னு சொல்லக்கூடாது, ஃபிதியான்னு தான் சொல்லணும். ஃபிதியாக கொடுக்கணும். அளவு என்ன தெரியுமா? நான் ஷாஃபி மதபை சார்ந்தவங்களும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஒரு நாள் நோன்புக்கு 800 கிராம் ஒரு நாள் நோன்புக்கு அப்படின்னு சொன்னால், 30 நாள் நோன்புக்கு எவ்வளோ ஆகும் கணக்கு சொல்லுங்க? 24 கிலோ. அந்த ஸ்கூல் வச்ச நிலத்துறதுனால கணக்கெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன சரி, 24 கிலோ அரிசி அல்லது கோதுமை ரெண்டையும் தான் கொடுக்கணும். காசை கணக்கு போட்டு காசு கொடுக்கக்கூடாது ஷாஃபி மதுவப்பில், தானியம் மட்டும்தான் கொடுக்கணும். அரிசி அல்ல கோதுமை, ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு 24 கிலோ வருது. இந்த 24 கிலோ அரிசியோ அல்ல கோதுமையோ ரமலான் ஆரம்பத்திலையும் கொடுக்கலாம், ரமலானுடைய இடையிலையும் கொடுக்கலாம், ரமலான் கடைசியிலையும் கொடுக்கலாம், ஒரே ஏழைக்கும் கொடுக்கலாம், பல ஏழைகளுக்கு பிரிச்சும் கொடுக்கலாம். சரிதானே? அடுத்து வாங்க, ஹனபி மதஹபு. ஹனபி மதஹபுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தெரியுமா? ஒரு நோன்புக்கு அந்த ஃபித்ராவுடைய தர்மம்னு கொடுப்போம்ல, அந்த அளவு. ஃபித்ராவுடைய தர்மம் எவ்வளவு? ஒரு ஆளுக்கு 1 கிலோ 800 கிராம், 1 கிலோவும் 800 கிராமும் தான் ஃபித்ராவுடைய அளவு. ஒரு நோன்புக்கு இந்த அளவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், 30 நோன்புக்கு கணக்கு ரெடி ஆயிடுச்சு. 54. ஆமாம், 54. ஏன்னா 1 கிலோன்னு பார்த்தா 34க்கு 30 கிலோ ஆகி போச்சு, அப்புறம் 800 கிராமுக்கு 30க்கு 24, 30+24 54. 54 கிலோ கொடுக்கணும் அரிசி அல்லது கோதுமை அல்லது அதன் மதிப்பு கிரயத்தை கூட கொடுக்கலாம், காசாகவும் கொடுக்கலாம். அனுப்பி மதப்பில் இதே சட்டம் தான், ரமலானுடைய ஆரம்பத்திலையும் கொடுக்கலாம், இடையிலையும் கொடுக்கலாம், ரமலான் கடைசியிலையும் கொடுக்கலாம், ஒரே ஏழைக்கும் கொடுக்கலாம், பல ஏழைக்கும் பிரிச்சும் கொடுக்கலாம்.
சரிதானா? ஆ, அழுத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். என் பேர் தமீம் அன்சாரி நாகூர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில் 8 ரக்காத்து + 3 அந்த வித்ரு சேர்த்து தொழுதுருக்காங்க, இதுக்கு மேலே அவங்க தொழுததில்லை. அப்படி இருக்க 20 ரக்காயத்தை எந்த அடிப்படையில் தொழுவுறீங்க? நீங்கள் தொழுவக்கூடாதுன்னு சில பேர் தொழுவுறாங்க, இதில் உள்ள உண்மை என்னங்கிறது எனக்கு தெளிவுபடுத்தணும். ரமலானிலே தொழுகின்ற நற்பாக்கியத்தை இழந்தவர்கள் அவர்களும் தொழாமல் மற்றவர்களையும் தொழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். நசீபு இழந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நமக்கு வழிகாட்டி. ரமலான் மாதத்தில் சிறப்பு தொழுகை இருக்குது. அந்த கூட்டம் சொல்லுது ரமலான் மாதத்துக்குன்னு பிரத்யேகமான தொழுகைலாம் இல்லைங்கிறது. இவங்க சொன்ன இந்த அதீதை வச்சுக்கிட்டு தான் இப்போ சொன்னாங்கல்ல அதீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்திலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி 11 ரக்காத்தை விட அதிகமாக தொழுததில்லை. இது புகாரில் இருக்குது. இந்த ஹதீதை வச்சுக்கிட்டு தான் ரமலானுக்குன்னு எங்கெங்கே பிரத்யேகமான தொழுகை இருக்கிறது என்று தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே புகாரில் எவ்வளோ ஹதீது, ஒரு ஹதீதை நான் சொல்கிறேன். மண் காம ஃபி ரமலான், ரமலான் மாதத்திலே யார் நின்று தொழுகிறாரோ விரலகுமா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்கிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. ரமலான் மாதத்தில் இந்த கூட்டம் என்ன சொல்லுது, ரமலானுக்குன்னு பிரத்யேகமான தொழுகை இல்லைங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ரமலானுக்குன்னு பிரத்யேகமான தொழுகை இருக்குதுங்கிறாங்க. இதை நான் சொல்லலைங்க, புகாரில் உள்ள அதீத் தான். சரிதானா? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமான தொழுகை உண்டு அப்படிங்கிறாங்க. அப்போ ரமலானுக்கு ஸ்பெஷல் தொழுகை இருக்குது. அப்போ இந்த 11 ரக்காத்துன்னு இருக்குது, இன்னொரு வயத்தில் 13 வருது. அதேபோல் அதிகமாக தொழுகிறது இல்லை அப்படின்னு வந்திருக்குது. அது வித்ரு தொழுகை பற்றியது, தராவி தொழுகை பற்றியது அல்ல. ஏன் தெரியுமா? தராவி தொழுகைங்கிறது ரமலானில் உள்ள தொழுகை. ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் அப்படின்னா என்ன அர்த்தம், இது தராவி தொழுகை பற்றியதே அல்லன்னு முடிஞ்சு போச்சுல. தராவிங்கிற நோம்புக்கு மட்டும் உள்ளது. ஆயிஷா சித்திக்கா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்க, ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்தை விடவும் அதிகம் தொழவில்லை. இன்னொரு ரிவாயத்தில் 13 ரக்காத்தை விடவும் அதிகம் தொழுதில்லைங்கிறாங்க. இந்த ஹதீதுக்கும் தராவீஹுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் புகாரி இமாம் ரமலானுடைய பாடத்தில் இந்த அதீது கொண்டு வர்றாங்க. இதை வச்சு தான் சில பேரும் ஏமாந்து போயிட்டாங்க. ஏன் தெரியுமா, புகாரி இமாம் ரமலானுடைய பாடத்தில் இந்த அதீது கொண்டு வந்தாங்க. இந்த ஹதீதில் ரமலாங்கிற வார்த்தை வருது, அதனால் கொண்டு வந்தாங்க. ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் ரமலாங்கிற வார்த்தை இருக்குதுல்ல, அதனால் இந்த அதீதை ரமலான் பாடத்தை கொண்டு வந்தாங்க. இந்த வஹாபிகள்லாம் அறியாமனால பார்த்தீங்களா தராவி தொழுகை இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ அதே புகாரில் மண்காம ரமலான் இருக்குது, ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ. இந்த ரமலான் வர்றதே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளை புடம் போட்ட தங்கங்களாக உருவாக்கணுங்கிறதுனால தானங்க. மனிதர்களாக இருக்கிற நம்மை புனிதர்களாக மாற்றுங்கிறதுக்கு தாங்க ரமலானே வருது. அதை நம்மெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அண்ணா நசீபு இழந்த கூட்டம் பயன்படுத்தாமல் போச்சாங்க. ஏன் தெரியுமா நான் சொன்னேன், புடம் போட்ட தங்கமாக தான் வருதுண்டு. இந்த ரமலான் மாதத்தில் 2 பிரதான வணக்கமாக செய்கிறோம். ஒன்று பகலில் நோன்பு, இரவில் வணக்கம், நின்று வணங்குறது தராவி தொழுகை. இந்த ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்கு பாருங்க. அதே புகாரியில் மண் சாம ரமலான், ரமலான் மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ குபிரலகம் அத்தக்கத்தமை ஈமான வஹத்தி சாபன் அதையும் சேர்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை நம்பிக்கையோடும் நன்மை கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் ஒருவர் நோன்பு வைத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். புகாரில் இருக்குது, அவர் நோன்பு வைத்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்து பாருங்கள், இரவு நின்று வணங்குறோம்ல மண் காம ரமலான், இதுக்கு முன்னால் உங்களுக்கு சொன்ன அதீது, இரவில் நின்று வணங்கினால் பாவங்கள் மன்னிக்கப்படுது. பார்த்தீங்களா, நம்மளை புனிதப்படுத்துவதற்காகத்தான் ரமலானே வருகிறது. ஆகவே தான் அதை நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். நம்ம வணக்கம் செஞ்சால் நிறைய நன்மைகள் கிடைக்குது. ஆகவே தான் அவளோடு அதை நம்ம எதிர்பார்க்குறோம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் ஜமாத்தா தொழுதாங்களா? ஆ, ஜமாத்தா தொழுதாங்க. எங்கே இருக்குது? புகாரில் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு சஹாபிகளுக்கு ஜமாத்தா தொழு நடத்துனாங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அடுத்த நாள் காலை செய்தி பரவுது. அந்த 2வது நாள் இரவு கூட்டம் அதிகமாகிடுச்சு.
அடுத்த நாள் காலை செய்தி பரவுது, மூணாவது நாள் இரவு இன்னும் கூட்டம் அதிகமாயிருச்சு. அடுத்த நாள் காலை இந்த செய்தி பரவுது, நாலாவது நாள் இரவு பள்ளியிலே இடமில்லைங்கிற அளவுக்கு கூட்டமோ கூட்டம். செல்லதாலிசன் அவங்க தான் வரலை, மக்கள்லாம் இருந்தாங்க அவங்க தொழுதுகிட்டாங்க, செல்லதாலிசன் வந்து தொழில் நடத்தலை, சுப்புக்கு தான் வந்தாங்க. சொன்னாங்க, தோழர்களே உங்கள் உணர்வு எனக்கு புரியுது, ஆனால் ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுக்கு நான் தொழுகை நடத்தினா உங்களுக்கு கடமையாகி போய்விடுமோ என்று நான் அஞ்சினேன், ஆகவே தான் வரலை. புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதீர் ஏன் செல்லதாசன் ஒவ்வொரு நாளும் வந்தாக்கா அது கடமை ஆகிட்டா இந்த உம்மத்துக்கு கஷ்டம் வர்றத செல்லதாசன் விரும்ப மாட்டாங்கல்ல. சரி, அங்க தொழுகை உண்டு கடமையானு பயந்து தான் நிறுத்தினாங்க, உமர் ரலியல்லாஹு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இதுவும் புகாரில் தான் இருக்குது. அந்த பயம் இப்போ இல்லை, ஏன் நபி செல்லதாசன் இறை தூதர், ஒவ்வொரு நாளும் அவங்க செஞ்சா கடமை ஆகுங்கிற பயம் அவங்களுக்கு வரும். உமர் ரலியல்லாஹு செஞ்சாக்கா அந்த பயம் வராதுல்ல, அதனால ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. ரமலானிலே தொழுகை நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ஆகி போச்சா? சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். எல்லாம் சொல்லிட்டீங்க ஹஸ்ரத், அந்த 20 ரக்காத்துக்கு ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ தான் சொல்ல போகிறேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபி ரமலான 20 ரக்அத்தன் வல் வித்ர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகள் தொழுவார்கள், வித்ரையும் தொழுவார்கள். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, தபுலானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு அபி ஷைபாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 ரக்அத்து தொழுதாங்க அங்கே ரமலானில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க அங்கே இருக்குது, ஆகவே தான் நம்ம 20 காத்து தொழுகிறோம். ஹதீஸில் இருப்பதால் நாம் செய்கிறோம். அது மட்டும் இல்லை, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு தெரியும், 100 ஹிஜ்ரி 150 பிறந்தவங்க, 2nd century வாழ்ந்தவங்க. அவங்க சொல்கிறாங்க, என் ஊர் மக்காவில் 20 ரக்காத்துகள் நடந்தது காபா இருக்கிற பள்ளிவாசலில். திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இது. எப்போ? 2nd century தாபியன்கள் இருக்கிற காலத்திலே 20 ரக்காத்துகள். இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும்? பாரம்பரியமாக நடந்துக்கிட்டே வருதுங்க 20 ரக்காத்து. அந்த நசீபை இழந்தவர்கள் தான் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 தொழுதாங்க, ஆகவே நாம் தொழுகிறோம். இப்போ 11 ரக்காத்தை விட அதிகம் இல்லைன்னு வருது, அது வித்ர தொழுகைக்கு, அது தராபி தொழுகை அல்ல. இன்னொன்று சொல்லவா, அந்த ஹதீஸில் 4 ரக்கா தொழுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன அழகாக தொழுவாங்க. இன்னொரு 4 ரக்கா தொழுவாங்க, என்ன அழகாக தொழுவாங்க, அப்படி தான் வருது அந்த ஹதீஸில். 11 ரக்காத்துங்கிறதுக்கு 4, 4, 3, 13, 11 வருது. நம்ம தராபிகள் 4, 4 தொழுகிறோம், 2nd century தொழுகிறோம். அதனால் அந்த ஹதீதுக்கும் தராபி தொழுகைக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் சையத் முகமது யூசுப் சாஹிப். எனது கேள்வி, ரமலானுடைய மாதத்தில் இரத்தம் தானம் கொடுக்கலாமா அல்லது இரத்தம் சேம்பிளுக்கு எடுக்கலாமா? இது என்னுடைய கேள்வி. சகோதரர் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி வச்சிருக்கிறாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு இரத்த தானம் செய்யலாமா? ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படுது, ஹார்ட் ஆப்ரேஷன் அல்லது ஆக்சிடென்டில் மாட்டிக்கிட்டாலே ரத்தம் தேவைப்படுது, அல்லது ஒரு பெண்மணி பிரசவ டயத்தில் இருக்கிறாங்க அவங்களும் ரத்தம் தேவைப்படும். இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம ரத்த தானம் செய்யலாமா? செய்யலாங்கிற நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ இந்த கேள்வி என்ன, நோன்பு வச்சுக்கிட்டே ரத்தத்தை கொடுக்கலாமா? அதான், அதனால் நோன்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அப்படி தான் கேள்வி. அதே போல் இதுலேயும் இன்னொரு கேள்வி வச்சுக்கிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், நோன்பு வச்சுக்கிட்டு தான் போகிறோம், டாக்டர் சொல்லாரு ரத்தம் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போ ரத்தம் எடுப்பாங்க, கையிலையும் எடுப்பாங்க, ஊசி வச்சும் எடுப்பாங்க இந்த இடத்துல. அந்த மாதிரி ரத்தத்தை எடுக்கலாமா நோன்பு வச்சுக்கிட்டு? அப்படி ரத்தத்தை கொடுத்தா நோன்பு முறிஞ்சு போகுமா போகாதா என்பது தான் கேள்வி. தாராளமாக நீங்கள் இரத்த தானமும் செய்யலாம், டெஸ்ட்டுக்காக வேண்டிய ரத்தத்தையும் கொடுக்கலாம், அதன் மூலம் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நோன்பு முறிஞ்சு போகாது. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்த நிலையில் இரத்தத்தை வெளியேற்றி இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், அந்த காலத்தில் தான் இரத்த தானமே இல்லையே, ஏன் வெளியேற்றினாங்க? நீங்கள் கேட்கலாம், அந்த காலத்திலாம் பிளட்டு டெஸ்டெல்லாம் டாக்டர்கள் செஞ்சாங்கிறதெல்லாம் இல்லையே, அப்போ ஏன் வெளியேற்றினாங்க என்று நீங்கள் கேட்கலாம். இதற்காண்டு வெளியேற்றலை, வேறு ஒன்றுக்கா, மருத்துவ சிகிச்சை முறையில் இது ஒன்று, ஹிஜாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஜாமாண்டா ரத்தத்தை உடம்புலேருந்து வெளியேற்றுறது,
வெளியே திட்டா புது ரத்தம் சுரக்கும், வியாதிகள் போயிலும் வியாதிகள் வராமலும் பாதுகாக்கப்படும். இந்த முறை அரபிகட்டால் இன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த முறை இருக்குது, பரவாயில்ல இல்லை, குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கு ஹிஜாமா சிகிச்சை முறை இன்னைக்கு இருக்குது. ஆனால் பரவாயில்ல இல்லைங்கிறதுனால மக்களும் தெரியறது இல்லை. ஆனால் இந்த சேலம் இன்னைக்கு இருக்கிறாங்க. உடம்புல குறிப்பிட்ட இடத்துல இருந்து தலையுடைய சென்டர் நடுப்பகுதியில் இருந்து ஒரு அதுக்குண்டு ஒரு கழிவு, சின்ன கழிவு இருக்கும், அதை குத்தி வாயில் உறிஞ்சி எடுப்பாங்க ரத்தத்தை. காலில் உள்ள நரம்புலேருந்தே எடுப்பாங்க. இதுக்குண்டு செல்ல இருப்பாங்க, எல்லாரையும் செய்ய முடியாது, இதுக்குன்னு பயிற்சிப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஹஜ்ஜாம்னு பேர். இன்னைக்கு ஹஜ்ஜாம் சொன்னாக்கா முடியறக்கிறவருக்கு பேர் வச்சு விடலாமா? ஹஜ்ஜாம்ங்கிறது இந்த ரத்தத்தை வெளியேற்றவங்களுக்கு தான் செல்லதாலசன காலத்துலலாம் பேராக இருந்துச்சு. சரி, இந்த முறை செல்லல்லாசலம் அவர்களெல்லாம் அங்கீகரிக்கப்பட முடியும், சரியான முறை. இன்னைக்கும் சொல்கிறோம்ல, அந்த ரத்த தானம் செய்கிறது கூட நல்லதுன்னு இன்றைக்கி டாக்டர்லாம் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் பிளட்டு டொனேட் பண்ணுங்கள், உங்கள் உடலுக்கு அது ஆரோக்கியம்னு டாக்டர் சொல்கிறாங்கல்ல. காரணம் என்ன? ரத்தம் வெளியேறிட்டால் புது ரத்தம் சுரந்துடும். ஆனால் நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன் இந்த ரத்தத்தை, இதுக்காக வேண்டி எவ்வளோ மீன் சாப்பிட்ருக்கேன்னா, இதுக்காண்டி எவ்வளோ கறி சாப்பிட்ருக்கேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுக்கிற ரத்தத்தை அவருக்கு போய் கொடுக்க சொல்கிறாங்களாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ரத்தம் போனால் உடனடியாக சுரக்கும் நம்முடைய உடம்புல, அல்ல அப்படி தான் அமைச்சு வச்சுருக்கான். சுரக்கிறது புது ரத்தம், வியாதிகள் வராது, அதனால் நல்லது. சரி, அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த ரத்தத்தை வெளியேற்றுகிற முறை இருந்தது. அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்துக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தை வெளியேற்றிருக்கிறார்கள், புகாரில் இருக்குன்னு சொன்னோம்ல. அதனால் நீங்கள் நோன்பு வச்சுக்கிட்டு இரத்த தானம் செஞ்சாலும் சரி, சோதனைக்காக இரத்தத்தை வெளியேற்றினாலும் சரி, அதனால் நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நோன்புக்கு தான், ஒலூக்கல்ல, ஒலூக்க தனி சட்டம் இருக்குது, நான் நோன்புக்கு தான் சொன்னேன். அன்பு சகோதரியிடமிருந்து ஒரு கேள்வி. சாஃபி மதஹபு பிரகாரம் 50 பவுன் இருக்கின்றது, 50 பவுனுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? அல்லது 50 பவுனுக்கு மேலாக ஒரு 60 பவுன் இருக்கு, 50 கழிச்சிட்டு 10 கொடுக்கணுமா? அந்த சகோதரிக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கு, இந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் பிரித்து கொடுக்கணுமா? சாஃபி மதஹபின் படி விளக்கம் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சாஃபி மதஹப் பிரகாரம் சுருக்கமான ஃபத்வா ஒன்று தான், 50, 50க்கு பிறகு 60 பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்கறது, இந்த சப்ஜெக்ட் தேவையே இல்லை. ஷாபி மதஹபில் தங்க நகைகளுக்கு ஜகாத்து கடமையா? ஒரு கேள்வி போதும். அணிகிற நகைகளுக்கு ஜகாத் கடமை இல்லை, சப்ஜெக்ட் முடிஞ்சு. ஷாபி மதஹபில் பெண்கள் அணிகிற நகைகளுக்கு ஜகாத்து கிடையாது. 100 பவுன் வச்சுருக்காங்கங்க, 100 பவுன் வச்சுருந்தாலும் சரிதான், 200 பவுன் வச்சுருந்தாலும் சரிதான், அணிகிற நகைகளாக இருந்தால் ஜக்காத்து இல்லை. ஆனால் அணிகிற நகைகளுக்கு இல்லைன்ற உடனே சில பேர் என்ன விளங்கிடுறாங்க, சில தாய்மார்கள் எப்போதும் போட்டுட்ருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நகை, மற்ற நகையெல்லாம் பீரோவில் இருக்கும், கல்யாணம் காட்சின்னு போகும்போது அதை போட்டுக்கிட்டு போவாங்க, வந்தவொடனே கழட்டி வச்சுருவாங்க. இப்போ அணிகிற நகைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லைண்டா, எப்போதும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல அதுக்குத்தான் இல்லைன்னு வழங்குறாங்க, அப்படி இல்லை. அணிந்து கொண்டே இருக்கிற நகை என்பதல்ல, அணிவதற்காக உள்ள நகை, நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அணிவது நோக்கமல்ல, சேமித்து தான் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கொடுத்தாகணும், அது சேமிப்பு பொருளாக போயிடும். நீங்கள் போடுறதுக்காக வச்சுருந்தீங்களாக்கா கிடையாதுங்க. இப்போ மகள் பேச்செல்லாம் இங்கே வராது, ஏன் அவங்க எவ்வளோ வச்சுருந்தாலும் கிளம்ப இல்லையா, 50 இருந்தால் 60 இருந்தாலும். ஆனால் 3 மகள்களுக்கு பிரித்து கொடுக்குங்கிற சப்ஜெக்டு ஹனபி மதப்பட வேண்டாம், இதை வச்சுக்கிடலாம், இது வச்சுக்கிட்டு சட்டம் என்னன்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 85 கிராம், 10 பவுனும் 5 கிராமும். இப்போது ஒரு ஆட்டம் 30 ஹனபி மதப்பு, இப்போ சொல்கிறேன் சப்ஜெக்ட் சாபி மதவு முடிஞ்சிருச்சு, அதை இப்போ இங்கே கொண்டு வர வேணாம், அதை அப்படியே முடிச்சிருங்க. இப்போ ஹனபி மதப்பு தான், அணிவு மதுபில் அணிகிற நகைகளாக இருந்தாலும் கொடுத்து ஆகணும். அது என்னங்க, சாபி மதுபில் இல்லைங்கிறீங்க, அணிவு மதுபில் வாஜிபுங்கிறீங்க, எல்லாம் குலாதீசானங்க, ஏங்க இப்படி சொல்லிங்கன்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். அதுக்கு பதில் நான் கடைசியாக சொல்லிடுறேன், இப்போது அணிவு மதுபில் சட்டத்தை மட்டும் சொல்லிடுறேன். அணிவு மது பிரகாரம் அணிகிற நகைகளாக இருந்தாலும் ஜக்காத்து கடமை. இப்போது 10 பவுன் 5 கிராம்,
கடமைன்னு சொல்லிட்டோமா, 87 கிராம் வச்சுக்கிட்டாக்கா 1/2 கிராம் கம்மி 11 பவுன் வச்சுக்கிட்டோமா, சரி ஒரு ஆளுக்கு அல்லது ஒரு பெண்ணுங்களை வச்சுக்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு 30 பவுனில் நகை இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஜக்காத்து கடமையா? கடமை தான். அணிக நகை இருந்தாலும் ஜக்காத்து கொடுத்தானே அவனு, கடமை தான். சரி, அதுக்கடையில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். அந்த பெண்களுக்கு கடமையாக இருக்குதே, அது அவங்க தான் கொடுக்கணுமா, கணவர் கொடுக்கலாமா, அல்லது கணவர் கொடுக்கணுமா, கணவர் கொடுக்கலாமா, கணவர் கொடுக்கணுமா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தந்தை கொடுக்கலாமா அந்த பெண்ணுக்காக, தந்தை கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. கொடுக்கணுங்கிறது அந்த பெண்ணுக்கு தான் கடமை, மற்றவங்களுக்கு கடமை, கணவனுக்கும் கடமை கிடையாது. அந்த பெண்ணுடைய வாப்பாவுக்கும், பாப்பாங்கள அத்தான்னு சொல்லுங்கள், அத்தாவுக்கும் கடமை கிடையாது. ஏன்னா அனைமத போய் சேர்ந்த பெண் அல்லவா, அவங்க வந்து அத்தான் தான் சொல்லுவாங்க. சரி, ஆனால் கணவர் நினைக்கிறாரு அந்த பொண்ணு என்ன செய்யும் பாவம், கொடுக்குறாந்தாக்கா அந்த தங்கத்தில் ஒரு பகுதி எடுத்து வித்துட்டு தானே கொடுக்கணும், அதுக்கு நம்மளே கொடுத்துருவோமே என்ன கணவர் கொடுக்குறாரு, கொடுக்கலாம். அல்லது அந்த பெண்ணுடைய அத்தா நினைக்கிறாரு, நம்ம பிள்ளை என்ன கஷ்டப்படும் பாவம், அது வித்து கொடுத்தா தங்க நகை குறையும், நம்மளே கொடுத்துருவோம். வாப்பா அந்த அத்தா முடிவு எடுக்கிறாரு, கொடுக்குறாரு, கொடுக்கலாமா, கொடுக்கலாம், கொடுக்கலாம், கடமை நிறைவேறிடும். ஆனால் கணவரும் கொடுக்கலை, அத்தாவும் கொடுக்கலை. இப்போ கடமை யாருக்கு? அந்த பெண்ணுக்கு தான். ஏன் அந்த நகை அந்த பெண்ணுடையது, பெண்ணுக்கு தான் கடமை, கொடுக்கலன்னு தான் பெண்ணுக்கு தான் குற்றம். அது ஒரு சப்ஜெக்டு. சரி, 30 பவுன் இருக்குது, இருந்தால் கடமை தான். இப்போ இந்த 3 பிள்ளை மும்பல் பிள்ளை சொன்னாங்கல்ல, அந்த சப்ஜெக்ட் இங்கே கொண்டு வந்துடலாம். இந்த 30 பவுனை 3 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைங்க 10 10 கொடுத்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, இப்போ தகாத்து கடமை இல்லைன்னு தானே வரும். ஏன் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் 10 பவுன் தானே இருக்குது, 10 பவுனும் 5 கிராம் இருந்தால் தானே கடமை. இப்போ 10 பவுன் தானே இருக்குது, கடமை இல்லை அல்லவா. 30 ஒன்றா இருக்கும்போது கடமை, அந்த 30 மூணு பிள்ளைக்கு 10 10 பிரித்து கொடுத்துட்டா இப்போ எந்த பிள்ளைக்கும் கடமை இல்லைன்னு வந்துடும், 10 பவுன் தான் இருக்குது. இதைத்தான் கேட்டுருக்குறாங்க. ஆனால் இங்கே பிரித்து கொடுக்கறதுங்கிறது மனசில் நினைக்கிறது இல்லை. இந்த பொண்ணுக்கு நான் 10 கொடுக்கலான்னு இருக்கிறேன், 10 பவுன் கொடுக்கலான்னு இருக்கிறேன், இந்த 2வது மகளுக்கு 10 பவுன், 3வது மகளுக்கு 10 பவுன்னு இங்கே மனசில் நினைக்கிறதுனால ஜக்காத் இல்லைண்டாவாது. நீங்கள் கொடுத்துடணும், முடிஞ்சிடணும். முதல் மகளுக்கு கொடுக்குறீங்களா 10, இந்தாமா உனக்கு தான் அது, அப்படி முடிச்சிட்டா தான் உங்கள் கடமை போகும். நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கிறதுனாலையும் கொடுக்காமல் இருக்க முடியாது, மனசில் நினச்சிட்டதுனால அவங்களுடைய பொருளாக ஆகிறாது, உங்கள் பொருள் தான் அது. எப்போ அவங்க கையில் ஒப்படைக்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுடைய பொருளாகும். உங்கள் கையில் இருந்தால் 3 பிள்ளைகளுக்கும் கொடுக்குற திட்டமும் உங்களுக்கு இருந்தாலும் ஜக்காத்து கடமை தான், காரணம் இப்போது அது உங்களுடைய பொருள். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் உண்டு ஹனபி மதப், ஜக்காத் இல்லை ஷாபி மதப். ஏன், நான் ஏற்கனவே நம்மளாம் புரிஞ்சது தான், மதுஹபுடைய சட்டங்கள் எல்லாமே குரான் ஹதீஸை மையப்படுத்தி ஆய்வு செய்து நமக்கு தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிற எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ இந்த சட்டம் ஏன் தெரியுமா? ஹனபி மதப்பில் ஏன் அணிகிற நகைகளாக இருந்தாலும் கொடுக்கணுங்கிறாங்க ஹனபிமா? காரணம் இருக்குது. திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 2 பெண்மணிகள் வந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட. அவங்க தங்கத்தாலான காப்பு போட்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த தங்க காப்புக்கு நீங்கள் ஜகாத் கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. அந்த 2 பெண்மணிகளும் சொன்னாங்க, இல்லை யார் ரசூலல்லா. இப்போ நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நெருப்பாலான நரக நெருப்பாலான நகைகள் காப்புகள் அணிவிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யார் ரசூலல்லா. அப்படியானால் இந்த தங்க காப்புனுடைய ஜக்காத்தை உடனே கொடுங்க அப்படின்னாங்க. திருமீதியில் இருக்குது இந்த ஒரு ஹதீதான். இன்னொரு ஹதீத், ஆயிஷா சித்தியக்கா ரதியல்லாஹு, அவங்க வெள்ளியாலான மோதிரம் போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷாவே என்ன இது அப்படின்னாங்க. யார் ரசூலல்லாஹ், இது வெள்ளி மோதிரம், உங்களுக்காக என்னை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆகவே இந்த வெள்ளி மோதிரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ ஸல்லல்லாஹு கேட்டாங்க, இந்த வெள்ளி மோதிரத்துக்குண்டான ஜக்காத்தை கொடுத்துட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லை யார் ரசூலல்லாஹ். அப்படியானால் நரக நெருப்பு உனக்கு போதுமானதாகிரும் அம்மா அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அடிப்படையிலே தான் ஹனபி இமாம் சொல்கிறாங்க, அணிகிற நகைகளாக இருந்தாலும் ஜக்காத்து கடமை. சரிதானா? ஷாபி இமாம் அவங்களும் இந்த ஹதீஸை வச்சு தான் விளக்கம் வேறு வகையாக சொல்கிறாங்க. ஹதீஸ் இருக்குது, ஆனால் இந்த ஹதீஸ் எப்போ தெரியுமா? முறையான சட்டம் வந்ததல்லவா ஜக்காத்துடைய சட்டம், ஹிஜ்ரி 2வது ஆண்டு தான் ஜக்காத்துடைய சட்டமே வருது. வெள்ளிக்கு இவ்வளவு கிராம் இருந்தால் அதான் 612 கிராம் நம்ம நாட்டுக்கு பிரகாரம்,
தங்கமாக இருந்தால் 85 கிராம் இப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு வருஷம் இருக்கணும், அப்போதான் ஜகாத்து கடமை. 40ல் ஒன்று கொடுக்கணும். இந்த சத்தமெல்லாம் வருவதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகள் தான் இது. ஜகாத்துடைய சட்டம் வந்தது பிறகு இந்த நிகழ்ச்சி நடக்கலை, இதுக்கு முன்னால் நடந்தது. எப்படி அப்போ என்ன சிலதான் சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நகை வந்தால் ஒரு சின்ன பகுதியை ஏழைக்கு கொடுத்துட்டு போட்டுக்கிறேன். இது சிலதான் சொன்னாங்க, ஒரு நகை வாங்குறீங்களா, ஒரு சின்ன பகுதி ஏழைக்கு கொடுங்க, அப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. இந்த கருத்து இருந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. முறையான ஜகாத்துடைய சட்டங்கள்லாம் வந்தது பிறகு இதை நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு காரணத்தையும் சொல்கிறாங்க. சும்மா சொல்லிட்டா பார்த்தாதுல, காரணம் வேணும்ல. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஆயிஷா சித்தியக்கார் எல்லாம் வெள்ளி மோதிரம் போட்டிருந்தாங்கல்ல, சிலதான் என்ன கேட்டாங்க, இதோடைய ஜகாத்தை கொடுத்து விட்டாயான்னு கேட்குறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க மோதிரத்தை, ஜகாத்தை கொடுத்துட்டாயான்னு கேட்குறாங்க. எப்போ ஜகாத்து கடமையாகும், வந்த உடனே கடமையாகும்னா, ஒரு வருஷம் ஆனால் கடமையாகுமா, ஒரு வருஷம் ஆனால் தானே. சில அப்போ மோதிரத்தை பார்த்த உடனே கேட்குறாங்க, நீங்கள் சக கொடுத்துருக்காங்க, அப்போலாம் ஒரு வருஷம் ஆகலைன்னு தெரியுது. இப்போ ஒரு வருஷம் ஆகியிருக்க வேண்டும்ங்கிற சட்டமெல்லாம் வருவதற்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. இன்னொரு பணி சொல்லவா, வெள்ளி ஜகாத்து கடமை எவ்வளோ இருந்த கடமை, 612 கிராம் தானே, 1/2 கிலோவுக்கு மேலே தானே இருக்குது. 612 கிராம் சொன்னால் 1/2 கிலோவுக்கு மேலே, அப்போ தானே வெள்ளிக்கு ஜகாத்து கடமை. செல்லதால் சொன்ன மோதிரத்து வெள்ளி மோதிரத்துக்குள்ளே கேட்குறாங்க ஜகாத்து கொடுத்துட்டியாண்டு. அந்த வெள்ளி மோதிரம் 1/2 கிலோவா, 1/2 கிலோ விரலில் மாட்டினா என்ன ஆகும், முடியுமா? ஒரு வருஷமும் ஆகலை. அந்த வெள்ளியுள்ள அளவு வேணும்ல, 612 கிராம் வந்தால் தானே. 200 திர்கம்னு சிலான்னு சொல்லியிருக்கிறாங்களே, 200 திர்கம் என்பது தான் 612 கிராம். மோதிரம் தானுங்க, சில கிராம் தானுங்க இருக்குது. அதனால் ஷாபி மாம் சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆனால் ஜகாத்துல சட்டம் வருவதற்கு முன்பு நடந்த நிகழ்வு அப்படிங்கிறாங்க. அதே போல் அணிகிற நகைகளுக்கு ஜக்காத்து இல்லைங்கிறத பல சஹாபா பெருமக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, பைஹக்கில் இருக்குது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க, பைஹக்கில் இருக்கிறது. அஸ்மா ரலியல்லாஹுன்னா சொல்கிறாங்க, அணிகிற நகைகளுக்கு ஜக்காத்து கிடையாது அப்படின்னு. இந்த சஹாபிகளுடைய கூற்றுக்களை வச்சு தான் ஷாமி இமாம் சொல்கிறாங்க. ஆக இப்போ நம்ம என்ன விளங்குகிறோம், ரெண்டு மதப இமாம்களும் சட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க, அதே ஹதீஸ்களை வச்சு தான். அந்த ஹதீஸுடைய விளக்கங்கள் வேறுபடுகிறது, அதனால தான் சட்டங்களும் வேறுபடுது. ஆனால் சட்டத்தை எழுக்கிறது குர்ஆன்லையும் ஹதீஸில் இருந்து தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி. கூகுள் கண்டு வியக்கும் குர்ஆன் ஹதீஸின் கூகுள் ஜமாலி அவர்களுக்கு, நோன்பு இந்த மனிதர்களுக்கு முதன் முதலாக கடமையானது ஆசுராவுடைய நோன்பு, அதற்கு பிறகு ஐயாமுல் ஃபில் பிறை 13, 14, 15. ஆனால் நம்மளுடைய இந்த பெருமானாருடைய உம்மத்திற்கு 30 நாட்களுக்கு கடமையாகி இருக்கின்றது. இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்திற்கு 30 நாட்களுக்கு கடமையாகி இருக்கின்றதா? அத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் ஹராமை ஹலாலாக்க மாட்டார்கள், ஹலாலை ஹராமாக்க மாட்டார்கள். ஆனால் உண்ணுவதும் நீர் அருந்துவதும் தாம்பத்தியத்தில் மனைவியுடன் ஈடுபடுவதும் ஹலால், ஆனால் நோன்பு காலங்களில் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. நோன்பு இல்லாத ஏனைய 11 மாதங்களில் ஹராமை ஹலாலாக்கினால் இறைவன் தண்டிப்பானா? இந்த நோன்பு 30 நாட்களில் ஹலாலை ஹராமாக்குகின்றோம் இறைவனுக்காக, இறைவன் மன்னிப்பானா, இறைவன் தண்டிப்பானா அல்லது மன்னிப்பானா இந்த நோன்பை கொண்டு? சுருக்கமாக, ரமலான் என்பது சுமையா சுகமா, வரமா சாபமா? எல்லா என்னென்று புரியாமல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்கிறது, 30 நாட்களும் ஹலாலானதை ஹராமாக்குகின்றோம் இறைவனுக்காக, இதற்காக இறைவன் நமக்கு மன்னிப்பானா? ஏனைய 11 மாதங்களில் ஹராமான சில காரியங்களை நாம் ஹலாலாக்கி இருக்கின்றோம், அதற்கு தண்டிப்பானா? இதுவே கேள்வி. ஹலால் ஹராம் இது சம்பந்தமான கேள்வி வச்சாங்க, நோன்பு சம்பந்தமான கேள்வி வச்சாங்க. இப்போ நமக்கு நோன்பு இருக்குது, அதுபோல் முன்பு வாழ்ந்த சமூகத்திற்கும் நோன்பு இருந்தது, வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேள்வியும் வச்சாங்க.
இந்த ஆஷுராவுடைய நோன்பு முன்பு இருந்த சமுதாயமும் நோட்டு வந்தாங்க. மூசா அலைஹி சலாமெல்லாம் நோட்டு நோன்பு தானே, அது சலதால் சலாம் அந்த யகூதியை பார்த்துட்டு தானே நீங்கள் நோன்புங்கள் நமக்கும் சொன்னாங்க. முன்பு இருந்தது தான் ரமலானுடைய நோன்புங்கிறது நமக்கு மட்டும் உள்ளது தான். நோன்புன்னு பார்த்தா முந்தின சமுதாயத்துக்கும் இருந்துச்சுங்க, அதில் பிரச்சனை இல்லை. எல்லா புல்லாலே சொல்லிட்டான்ல, யாயுள்ளதின் ஆமனும் இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்கும் முஸ்யாம், நோன்பு உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீனம் எங்கபலிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகத்தினர் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்ல சொல்லிட்டானே. இப்போ முன்பு உள்ள சமுதாயத்துக்கும் நோன்பு இருந்திருக்குது அல்லவா? இருக்குது. ஆனால் வித்தியாசம் இருக்கும் நடைமுறையில். இப்போ தொழுகை முன்பு உள்ள சமுதாயம் தொழுதாங்க, நம்மளும் தொழுகிறோம், வித்தியாசம் செயல் வடிவத்தில் வித்தியாசம் இருக்கும். தொழுகை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இருந்துச்சு நம்மளுக்கு இருந்துச்சு, அந்த செயல் முறைன்னு வரும்பொழுது வித்தியாசம். அதே போல தான் நோன்பு அவங்களுக்கு இருந்துச்சு நமக்கு இருந்துச்சு, ஆனால் அந்த நோன்புடைய செயல் வரும் வித்தியாசம். ஒன்றும் வேணாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு. இப்போ நம்மளாம் சுபுகளே இருந்து மகரிப்பு வரைக்கும் தான் உண்ணக்கூடாது, அருந்தக்கூடாது, தாம்பத்திய உறவில் ஈடுபடக்கூடாதுங்கிற சட்டம் சுபுகளே இருந்து மகரிப்பு வரைக்கும் தானே. முன்புல சமுதாயத்துக்கு எப்படி தெரியுமா? அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ரம செஞ்சுருக்கான். முந்தின இஷாவுடைய நேரம் வந்துட்டால் போதுங்க, மகரிப்புக்கு நோம்பு துறப்பாங்க, இஷாவுடைய நேரம் வந்துடும், அது வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமே. இஷாவுடைய நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டா உண்ணுவது, அருந்துவது, இல்லறத்தில் ஈடுபடுவது எல்லாமே கூடாது அடுத்தா மகரிப்பு வரைக்கும். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நீங்கள் சுபுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இரவு முழுவதும் உங்களுக்கு ஆகும் அப்படின் தான். இந்த உம்மத்துக்கு அல்லா எவ்வளவு செலவு பண்ணியிருக்கான் அதுல எதுவும் ஒண்ணுவீங்கள. சரி, நோம்புன்னு இருக்கு, செயல் வடிவத்துல வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அடுத்து அவங்க கேட்டாங்க, நம்ம வந்து ஹலாலை கூட ஹராமாக்கணும் நோன்பு காலத்துல. நோன்பு வச்சிருக்கிறோம், பசிக்குது, வீட்டுல சாப்பாடும் இருக்குது, சாப்பிட மாட்டேங்கிறோம். ஏன்? அல்லாஹ் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ரசூல் செல்லல்லாலும் சாப்பிட வேணாம்னு இருக்கிறாங்க, அதனால சாப்பிட மாட்டேன். ஹலாலு தான், பசிக்கவும் செய்யுது, சாப்பாடும் ஹலாலு, ஆனால் நான் சாப்பிடலை. ஏன்? அல்லாஹ் தடுத்துருக்கான்ல. அதே போல் கடுமையான தாகம், நோன்பு வச்சிருக்கிறேன், வீட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம், யாருமே இல்லைன்னு வச்சுக்கிறேங்க, வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, இவர் ஒரு ஆள் தான் இருக்கிறாரு, இவர் எடுத்து குடித்தாலும் கூட யாருக்கும் தெரியாது, ஆனாலும் குடிக்க மாட்டேங்கிறாரு. யாருன்னா இல்லை, எங்கே குளிச்ச வேண்டியதானே, யாரும் இல்லை, என்னை படைத்த ரப்பு என் கூட இருக்கிறான்ல, அவனுக்கு தெரியும்ல, அதனால் நான் குடிக்க மாட்டேன். பார்த்தீங்களா, தக்குவா இதுதான், நோன்பு தக்குவாவை கொடுக்குங்கிறது இது தான். சரி, இங்கே ஹலாலையும் ஹராமாக்குகிறோம் இறைவனுக்காக, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக, இதுதான் இபாதத், இறைவன் சொன்னால் செய்வேன், அவ்வளவுதான், ஹலாலு தான், எல்லாம் சொல்லிட்டால மாட்டேன். இப்போ இவ இந்த வழக்கத்துக்கு தான் அவர் அபரிமிதமான நன்மையை வாங்குறாரு. ஏன் நன்மை? பசித்தும் கூட நான் வேண்டாம் என்று சொன்னதால் அவன் சாப்பிடாமல் இருக்கிறானே, அல்லாடி உள்ளம் குதூகலமாய் போகுது, அள்ளி வழங்குறான் சவாபை. தாகமா இருக்குது, குடிக்க மாட்டேங்கிறான், நான் வேணாம்னு சொன்னதுனால அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அதனால ஹலால இவர் ஹராம் ஆக்குறாரு, நன்மையை அதிகம் வாங்குறாரு. மற்ற நாட்களில் ஹராமைய ஹலாலாக்குகிற ஒரு கொடுமையும் நடந்து கொண்டிருக்கிறது, அதை தான் சொன்னாங்க, அது பயங்கரமான குற்றம். ஹராமை ஹலாலாக்குவது, குறிப்பிட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், அதை சாப்பிடவும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஒரு பானத்தை குளிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அதே குளிப்பவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஹராமையே ஹலாலாக்கி விடுகிறார்கள் ரமலான் மாதம். அல்லாஹ் கட்டத்தில் இது மிகப்பெரிய பாவம், குற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நாகூர் அபுபக்கர் மரக்கையர் அவர்களுடைய கேள்வி, தஸ்பீஹ் தொழுகை ஜமாத்துடன் தொழுவதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடியான ஆதாரம் தரவும். தஸ்பீஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுவலாமா? அதான் கேள்வி. தஸ்பீஹ் தொழுகைக்கு ஜமாத்து சுன்னத்து இல்லைங்க. ஜமாத்தா தொழுவது கூடுமா கூடாதாங்கிற சப்ஜெக்ட் நான் இப்ப சொல்லலை, அதை அடுத்து சொல்லுவேன். தஸ்பீஹ் தொழுகை ஜமாத்தா தொழுவது சுன்னத்தா? சுன்னத்து இல்லை. இப்போ தராவியை தொழுகிறோம் 20 ரக்காத்து, தனியாகவும் தொழுவலாம், ஜமாத்தாவும் தொழுவலாம். இப்போ நம்ம லொஹர் தொழுகிறோம், ஜமாத்தாவும் தொழுவலாம், தனியாகவும் தொழுவலாம்.
தஸ்பீஹ் தொழுகைக்கு அப்படி இருக்கிறதா ஜமாத்து? ஜமாத்து கிடையாது, தனித்து தொழ வேண்டிய தொழுகை தான் தஸ்பீஹ் தொழுகை. ஜமாத்து இருக்குதுன்னு சொன்னவள அதுக்கு ஆதாரம் கொடுக்கணும். இப்போ தஸ்பீஹ் தொழுகைலாம் ஜமாத்தா நடக்குதே பள்ளிவாசல்லாம் அப்படின்னு இங்கே கேட்கலாம். அதான் ஏற்கனவே சொன்னேன், சுண்ணத்தா இல்லையா என்றால் சுண்ணத்தி இல்லை, கூடுமா கூடாதா என்றால் கூடும், கூடுங்கிறனால நடக்குது. தஸ்பீஹ் தொழுகை ஜமாத்தா தொழுவலாமா? ஆ தொழுவலாம். இல்லைங்க, அது நஃபிலான தொழுகை தானே, நஃபிலான தொழுகையே ஜமாத்தா தொழுவலாம்னு முஸ்லீம்லேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அதீதை. அதுக்கு பாடமே அதுதானே, பாபுல் ஜவாத்துல பாடத்தை போடுறாங்க, நஃபிலான தொழுகையே ஜமாத்தா தொழுவது ஜாயிஸ் என்பதனுடைய பாடம் என்று பாடத்தை போட்டு அதீத கொண்டு வர்றாங்க. தஸ்பீஹ் தொழுகை இல்லை, வேறு நஃபிலான தொழுகையே. அதனால் நஃபிலான தொழிலாக இருந்தால் ஜமாத்தா தொழலாம், மார்க்க அனுமதிக்குது, அதன் அடிப்படையில் நம்ம தொழுகிறோம். சரி, இப்போ தொழுகிறீங்க, 27 மடங்கு நம்ம அதிகம் கிடைக்கும்ல பொதுவாக ஒரு ஜமாத்தா. இப்போ தராவை தனியாக தொழுதுங்க, தராவிட நம்ம கிடைக்கும். அதே ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். லொஹர் தொழுக தனியாக தொழுதுங்க, அந்த தொழுகையும் நன்மை தான். அதே லொஹர் தொழுங்க ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை அதிகம் கிடைக்கும். இப்போ தஸ்பீஹ் தொழுக தனியாக தான் தொழுவணும், ஜமாத்தா நடக்குது, சேர்ந்து தொழுகிறோம், கூடுமா கூடும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 27 மடங்கு நன்மை கிடைக்குமா? அது கிடைக்காது. ஏன்? ஜமாத்தா தொழுவுறது சுன்னத்தின் தொழுகையில் தான் ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு கிடைக்கும். தஸ்பீஹ் தொழுகை தொழுதா ஜமாத்துடைய நன்மை 27 மடங்கு அது இல்லை, தொழுக கூடுமா? கூடும். அப்போ ஏன் ஜமாத்துடைய நன்மை தான் இல்லையே, அப்போ தான் ஜமாத்தை நடத்துகிறோம் அப்படின்னு இங்கே கேட்கலாம். காரணம் இருக்குதுங்க, அப்போ தான் மக்கள் தொழுவாங்க. ஜமாத்துண்டு தொழுகை பள்ளியாசல தஸ்பீஹ் தொழுகை வைக்க போய் தான் எவ்வளோ கூட்டம் வராத்தன்னைக்கு லைலத்துக்குதி ஒன்றைக்கு எவ்வளோ பேர் கூடி அதை தொழுகை ஈடுபடுறாங்க. ஆ, நீங்கள் தனித்தனியாக தொழுது கொள்ளுங்கள், அனுப்பிவிட்டோமா வீட்டை போய் தூங்கிட்டு பாவோம். இப்போ எத்தனை பேர் தொழுவ போகிறாங்க? எல்லாரையும் தொலை வைக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த மாதிரி ஜமாத்தாக நடக்கிறது. அது ஒன்று இல்லைன்னா யாரும் தொலை போகிறது இல்லை, தொலை தப்பி போயிடும். ஆனால் எவ்வளோ முக்கியமான தொலை ஜமா தொழுகை அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை யார் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொன்னாங்க, எனது சிறிய தந்தை அவர்களே, உங்களுக்கு நான் ஒரு தொழுகையை அறிவித்து தரட்டுமா? அதே நீங்கள் தொழுதால் உங்களுடைய சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அப்பாஸ் சொன்னாங்க, சொல்லித்தாருங்க யார சொல்லலாம். நம்பி சிலதான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த 4 ரக்காத்து தஸ்பீஹ் ஓதுறது 300 தஸ்பீஹ் வரும், இந்த முறையை சொல்லி கொடுத்தாங்க. நம்பி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த தொழுகையை முடிந்தால் ஒவ்வொரு நாளும் தொழுங்கள், இல்லா 7வது போனால் வாரத்திற்கு ஒரு தடவையாவது தொழுங்கள், அதற்கும் முடியாது போனால் மாதத்திற்கு ஒரு தடவையாவது தொழுங்கள், அதற்கும் 7வது போனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது தொழுங்க, அதுவும் முடியலண்டா உங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது தொழுதுக்கிறங்கன்ட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு மாஜாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் இப்படி சொல்லணும்? இந்த தொழுகையினுடைய நன்மையை தொழாதவர் நினைத்து இந்த நன்மை இழந்துட்டோமே நினைச்சு மறுமையில பரிதவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என் உம்மத்துல ஒரு ஆள் அங்க வந்து கை பிசைஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. தஸ்பீஹ் தொழுக இவ்வளவு நன்மையா, தொழுதவங்கெல்லாம் போல வாங்கிட்டாங்களே, நான் தொழாம போயிட்டேனே, தொழுதா எனக்கும் கிடைச்சிருக்குமேண்டு அங்க பச்சாதாவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்காக தான் சொன்னாங்க, வாழ்நாளையாவது ஒரு நாள்ல தொழுக்கப்பா, இந்த நன்மையை நீ இழந்துடாத என்ன அப்படி சொல்லாம சொன்னாங்க. அதனால தொழ வேண்டும், ஜமா தொழுவ சுன்னத்தல்ல, தொழுதால் தொழுகை கூடும். அப்போ ஜமாத்தா நடத்தலாமா பள்ளிவாசல்ல? நடத்தணும் இந்த காலத்தில், அப்போ தான் மக்கள் நிறைய பேர் தொழுவாங்க, இல்லைன்னா இந்த விவாதத்தையே செய்யாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என் பேர் அப்துல் ஹமீத், நாகூர் ஷெரீப். ஜக்காத்தை பற்றிய கேள்வி இது. ரமலானில் ஜக்காத்து கொடுத்தா அதிக நன்மை கிடைக்கும், பல மடங்கு கிடைக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு நபருக்கு வந்து 9 மாதம் தான் முடிந்திருக்குது, இன்னும் ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகலை. அவர் இந்த வருஷம் கொடுத்துட்டான்டா கண்டினியூவாக அடுத்தடுத்த வருஷம் ரமலானே கொடுக்க ஆரம்பிப்பார். அதை மாதிரி ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகாமல் 9 மாதத்துலே ஜக்காத்து கொடுக்கலாமா? இப்போ கேள்வி என்னண்டா, ஒரு நல்ல கேள்வி தான் இது. ஏன்னா இப்போ பெரும்பாலும் பாருங்கள், ஜக்காத்து கொடுக்குறாங்கல்ல ரமலான் மாதத்தெல்லாம் கொடுக்குறாங்க மக்கள். இதில் சில பேர் என்ன விளங்குறாங்க, ஜக்காத்துங்கிறது ரமலானில் தான் கடமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஒரு வருடமானால் கடமைன்னு நான் சொன்னேன்,
ரபியுல் அவள் பிறை 12 அன்னைக்கு அந்த தங்க நகை வந்துச்சு, பணம் வந்துச்சு. அடுத்த ரபியுல் அவள் பிறை 12 வந்துட்டா ஜகாத் கடமை. ரம்ஜானுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் ரம்ஜானில் தான் கொடுக்குறோம் எல்லாம். ஏன்னா நம்ம மக்கள் எதுலேயுமே கொஞ்சம் விவரமாக தான் இருப்பாங்க. செய்கிறதே செய்கிறோம், ரம்ஜானில் செஞ்சுடுவோமே. 1:70, 1:700 அவ்வளோ நம்ம கிடைக்குதுல்ல, பயன்படுத்திடுவோம். அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க, வரவேற்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் எப்படி நடக்கணுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ அதான் கேட்டாங்க, 9 மாதம்னாங்க. 9 மாதம் இப்போ ரம்ஜான் மாதம் வந்திருக்குல்ல. இந்த தொகை, இந்த ஜக்காத்துடைய நிசாப் அளவு வந்து இந்த ரமலானோட 9 மாதம்தான் ஆகுது. 1 வருஷம்னா தான் கடமை, இன்னும் 3 மாதம் இருக்குது கடமை ஆகுறதுக்கு. இப்போ முன்னாலேயே இந்த ரமலான்லாம் நான் கொடுத்துடலாமா? ஏன், அது நன்மை கிடைக்குதுல்ல, கடமை ஆகலை, 3 மாதம் இருக்குது. இந்த ரம்ஜான்லேயே கொடுத்துடலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கலாம். ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹுங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முற்கூட்டியே கொடுக்கலான்ட்டாங்க. அதனால தான் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபித்ரா தர்மம் அப்படி தானே. நான் இந்த பிரச்சனைக்கு அடுத்து வரேன். ஃபித்ராங்கிறது உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வர்றேன். ஃபித்ரா தர்மம் பிறநாள் அன்னைக்கு ஷாஃபி மதஹபில் பிற பார்த்துட்டா மகரிபிலேருந்தே கடமையாயிரும். ஹனபி மதஹபில் சுபுவில் தான் கடமையாகும். கடமையாகிறது அங்கே, கொடுக்கறது இங்கே ரம்ஜான் ஃபுல்லாக கொடுக்கலாம். பெருநாள் அன்னைக்கு தான் கடமைங்கிறதுனால ஃபித்ரா தர்மத்தை பெருநாள் அன்னைக்கு தான் கொடுக்கணுங்கிறல. ரமலான் ஸ்டார்ட் ஆகிட்டா நீங்கள் பெருநாளைக்கு கொடுக்க வேண்டிய ஃபித்ரா தர்மத்தை நீங்கள் இப்போவே கொடுக்கலாம். ரமலான் ஆரம்பத்திலும் கொடுக்கலாம், ரமலான் நடுவிலும் கொடுக்கலாம், ரமலான் கடைசியிலும் கொடுக்கலாம். ஏன், இது பொருளாதார சம்மந்தப்பட்ட வணக்கம். பொருள் சம்மந்தப்பட்ட வணக்கத்தை முற்கூட்டியே கொடுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு என்னங்க வக்தே வரலையே இப்படி கொடுக்கறது, கடமைங்கிறது பெருநாள் அன்னைக்கு தானே. இது வந்து உடல் சம்மந்தப்பட்ட வணக்கத்துக்கு தான் பக்து வரணுங்கிறது. இப்போ லொஹர் தொழுவணும், லொஹர் நேரம் வரணும், காலை 10 மணிக்கே நான் லொஹரை தொழுதுறேன் அப்படின்னு தொழ முடியுமா? தொழ முடியாது. ஏன், அது நேரம் வரணும். மக்ரிபு நேரம் வரணும், நசர் 4 மணிக்கு உட்காந்துக்கிட்டு நான் மக்ரிப் தொழ போகிறேன், தொழ முடியும்? முடியாது. ஏன், அது உடல் சம்மந்தப்பட்ட வணக்கம். நோன்பு வைக்கிறீங்க ரமலான் மாதத்தில், இது உடல் சம்மந்தப்பட்ட வணக்கம். ரமலானில் தான் நீங்கள் நோன்பு வைக்க முடியும். இந்த ரமலானுடைய நோன்பை ஷாபானில் வைக்க முடியாது. நான் முற்கூட்டியே வைத்துக் கொள்கிறேன், அட்வான்ஸாக சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன், இது உடல் சம்மந்தப்பட்ட வணக்கம். நோன்பு தயம் வரணும். உடல் சம்மந்தப்பட்ட வணக்கமாக இருந்தால் ரம்ஜான் ரமலான் நோன்பு, அதே போல் ஒவ்வொரு நாளுடைய ஐபேலை தொழுகை நேரம் வந்தால் தான் செய்ய முடியும். ஹஜ்ஜு அப்படி தான். ஹஜ்ஜு உடல் தான், பொருளும் இருந்தாலும் பொருளாதாரம் இருக்குது ஹஜ்ஜில், ஆனால் உடலும் சேர்ந்து இருக்குது. அதனால் அதுவும் டைம் வரணும். இப்போ போயிட்டு ஹஜ்ஜு செஞ்சுட்டு வரணும்னு சொல்ல முடியாது. உம்ரா வேண்டாம் செஞ்சுட்டு வரலாம், ஹஜ்ஜு செய்ய முடியாது. ஏன், அது பொருள் தானங்க. பொருள் தான், பொருள் மட்டுமா? உடல், உடல் உழைப்பு, தவாப் செய்கிறது, செய் செய்கிறது, கல்லெறியது, அங்கே போய் தங்குறது, இதெல்லாம் பொருளா? ஆளில் போகணும், உடல் உழைப்பு, அதனால் டைம் வரணும். சரி, பொருளாதாரத்துக்கு அப்படி கிடையாது. டைம் வர்றதுக்கு முன்னாலேயே கொடுக்கலாம். சித்தரா தர்மம் கொடுக்கலான்னு சொன்னேன்ல, நோம்புலேயே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். கடமை பிறநாள் அன்றைக்கி தான். அதே போல தான் ஜக்காத்து 1 வருஷம் ஆனால் தான் கடமை. முன்னாலேயே நீங்கள் கொடுக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் கொடுங்க. மார்க் அனுமதிக்குது, சலாச்சலம் அனுமதிச்சிருக்கிறாங்க, கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 3 மாதத்துக்கு முன்னாலேயே நம்ம கொடுக்குறோங்கிறதுல இது வரவேற்கத்தக்கது தான். ஏன், ரமலான் பயன்படுத்திக்கிறோண்டு. இன்னொரு ஆள் 3 மாதத்துக்கு முன்னாலே 1 வருஷம் ஆகி போச்சு, கடமை ஆயிடுச்சு. அவர் நினைக்கிறாரு இப்போயும் கொடுக்கணும், இன்னும் 3 மாதத்தில் தான் ரம்ஜான் வரப்போகுதுல, அப்போ கொடுத்துக்கலாமே என்று 3 மாதம் இவரை டிலே பண்ணலாமா? அது கூடாது, அது குற்றம். அந்தந்த நேரத்தை அதை செய்யணும். அவர் அப்போ கொடுத்த, அப்போ இவர் ரம்ஜான் அடையிறதா என்ன செய்கிறது? போன ரம்ஜான்ட்டே கொடுத்துருக்கேன். இப்போ 3 மாதம் முன்னால் தானே அவர் கடமை ஆணுச்சு, இப்போ அதுக்கு முன்னால் உள்ள ரம்ஜானில் கொடுத்துருக்கலாம்ல. இப்போ வந்து கடமையானதற்கு பின்னால் ரம்ஜான் வரட்டும்னு அவர் தாமதப்படுத்தினா அது குற்றம். நிச்சயமாக அவர் வணக்கம் செய்வார்னு என்ன உறுதி இருக்குது? 3 மாதம் கழித்து வைக்கிறோங்கிறாரு. அந்த பொருள் அவர்கிட்ட இருக்குமா? உத்தரவாதம் இருக்குதா? இல்லைல. சரி, அவர் இருப்பாரா? உத்தரவாதம் இருக்குதா? இல்லைல. அவர் இருக்கிறாரு, பொருளும் இருக்குது, கொடுக்கணுங்கிற எண்ணம் போயிட்டா என்னங்க செய்கிறது? எண்ணம் மாறுமே, கொடுக்கணும்னு எல்லாம் போய் கொடுத்துருங்க. இந்த வர்றேன்னு வீட்டுக்கு போயிட்டு வெளியே வரும்போது தான் மனசு மாறிடுற. ஒரு நல்ல காரியம் செய்கிறதுக்கு இருங்க,
வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றேன், போயிட்டு வந்து இல்லைன்றாரு, கொடுக்கல் நினைச்சாரு, வீட்டு போயிட்டு வந்த உடனே மனசு மாறிச்சு போ. அதனால் கடமையானா உடனே செய்யுங்க, ரமலானை தேர்ந்தெடுங்க, முற்கூட்டியே தேர்ந்தெடுங்க. நீ சொன்ன மாதிரி மூணு மாதம் முன்னாலேயோ நாசம் முன்னால தேர்ந்தெடுங்க, ஆனால் ரமலானுக்காக வேண்டி காலம் தாழ்த்திடாதீங்க, அது குற்றமாக போயிடும். நாகூர் ஷரீஃபை சார்ந்த முகமது அன்சாரி அவர்களுடைய கேள்வி, 20 பவுன் இருந்தால் 10.5 பவுனுக்கு மேலே இருக்கக்கூடிய 9.5 பவுனுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா அல்லது 20 பவுனுக்கு முழுமையாக கொடுக்கணுமா? அவர் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அனஃபி மதஹபை சார்ந்தவர். இப்போ தங்கம், தங்கத்தின் நகை அணிகிற நகைகளுக்கு விஷயமா தானே சொல்லணும், மற்றபடி தங்கம் இருந்தால் 2 மதமும் கொடுத்தானே அவனு. சாமி மதபை சார்ந்தவங்களே சேமிப்புக்கான நகையாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க, மகளுடைய நிக்காவுக்கு வாண்டி போகணும்னு சேமித்து வைக்கிறாரு, இப்போ அணியலாம் மகள் சேமித்து வச்சிருக்கிறாரு, இப்போ சாமி மதம் கொடுத்தான் அவனு. ஏன் இப்போது அணிவதற்காக உள்ளதல்ல, மகளுள் நிக்காவுக்கு கொடுப்பதற்காக, இப்போ சேமிப்பு உள்ளா போச்சு, அல்ல தங்கம் பிஸ்கட்டாக வச்சுருக்கிறாங்க, இப்போ கொடுத்தா அவனும் சரி. அதனால் இப்போ என்ன கேள்விண்டா, ஹனவி மதபம் எந்த மதபம் வச்சுருவோம், 11 பவுன் வச்சுக்கிடுவோம், 10.5 பவுன் இருந்தால் அல்லது 10 பவுன் 5 கிராமும் 85 கிராம் இருந்தால் கடமைன்னு நீங்கள் சரி. ஒரு ஆளுக்கு 20 பவுன் இருக்குது, இப்போ 20 பவுனுக்கும் அவர் ஜக்காத்து கொடுக்கணுமா? இந்த கடமையாகிறதுக்கு இந்த 10 பவுன் 5 கிராம் இருந்தால் தானே கடமை, நீங்கள் அதை கழிச்சிட்டு மீது உள்ளதுக்கு கொடுக்கணுமா என்று தான் கேள்வி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தாங்க கொடுக்கணும், உங்களுக்கு கடமையாவதற்கு உண்டான ஒரு தொகையின் அளவு என்ன அதுதான் இது. 10 பவுன் 5 கிராம்ங்கிறது எப்போ கடமையாகுங்கிறதுக்கு தான் சொல்லப்பட்டது, அதுக்கு மேலே உள்ளது இது கழிச்சு போட்டு அழுத்து கொடுங்கங்கிற அர்த்தம் அல்ல. அது சாத்தியமும் இல்லைங்கிறதுக்கு ஒரு கணக்கு கேட்க போகிறேன், உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஒரு ஆளுக்கு 10 பவுன் 5 கிராம் அது 85 கிராம், இவர் ஜக்காத்து கொடுக்கணும் தானே, ஜக்காத்து கொடுக்கணும் இவர் அந்தளவு கரெக்டாக இருக்குது, ஜக்காத்து கொடுக்கணும் தானே சரி. இன்னொரு ஆளுக்கு 15 பவுன் இருக்குது, ஜக்காத்து கொடுக்கணும் தானே, இப்போ கழிச்சிட்டு கொடுக்கணும்னு அந்த ரூலை கொண்டு வந்தால் 15 பவுன் உள்ளவர் எவ்வளோ கொடுப்பாரு? 10.5 கழிச்சிருங்க, ஆ 4.5 பவுன் தான் கொடுப்பாரு. நல்லா கொடுங்க, கழிச்சிடலாம் 4.5 பவுன் கொடுப்பாரு. ஆனால் கரெக்டாக 10 பவுன் 5 கிராம் உள்ளவர் அந்த 10 பவுனுக்கே கொடுப்பாரு, சரிதானே? என்னங்க 15 பவுன் வச்சுக்கிறவரு 4.5 பவுனுக்கு ஜக்காத்து கொடுப்பாராம், 10 பவுன் தான் இருக்கிறவரு 10 பவுனும் கொடுப்பாராம், சரியில்லையில? அதனால் கழித்தல் என்பதே கிடையாது, இருக்கிறது அப்படியே கொடுத்துட முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நோயாளிகள் வந்து நோன் பிடிக்க முடியலைன்னாக்கா அந்த 800 கிராம் அரிசி சாஃபி மதப்படி கொடுக்கணும், அதுபடி 24 கிலோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. அவங்க வந்து அப்போ அந்த போன வருஷம் உடம்பு சரியில்லாதப்ப நம்ம கொடுக்கல, இப்போ இறந்து போயிட்டாங்கன்னு வைப்போம், இப்போ அவங்களுக்காண்டி நம்ம கொடுக்கலாமா? இல்லை ஹயாத்தோடு இருந்தால் தான் அது கடமையா? அதே மாதிரி அந்த இதுக்கு நீங்கள் வந்து சர்வதேச பிறைக்கு நல்ல விரிவான விளக்கம் கொடுத்தீங்க, இருந்தாலும் வஹாபிகளில் ஒரு பிரிவினர் அதை தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வர்றதுனால விவாதங்களுக்கே பேர் போன கதாநாயகனாக இருக்கிற நீங்கள் அவங்களுக்கு அரைகோல், இந்த கூட்டத்திலேயே அரைகோல் எடுக்கலாமே, நாகூர் ஷரீஃப்லேயே அந்த சர்வதேச பிறை பிடிக்கலான்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம நாகூர் ஷரீஃப்லேயே அதுக்கு ஒரு விவாத நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கு அரைகோல் எடுக்கலாமாங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃபித்தியா கொடுக்குற சம்மந்தமாக கேட்டாங்க, வயசானவங்க இருந்தாங்க நோன்பு பிடிக்கலை, அவங்க ஃபித்தியாக கொடுக்கணும், அது 24 கிலோ சாஃபி மதப்பிரகாரம் கொடுக்கணும், அது கொடுக்கறதுக்கு முன்னாலே வஃபாத் ஆகிட்டாங்க, வஃபாத் ஆனவங்களுக்காக இப்போ நாம் கொடுக்கலாமா அந்த ஃபித்தியாவை அப்படிங்கிறது தான் கேள்வி. கொடுக்கணும், அவங்க வாரிசுகளுக்கு கடமை இருக்குது. ஜக்காத்தும் அப்படி தான், ஒருவர் இறந்துட்டார், அவருக்கு சொத்தெல்லாம் இருக்குது, ஜக்காத்து கொடுக்காமல் இறந்துட்டுவான்னு வச்சுக்கிறேங்க, ஜக்காத்து பொருளை எடுத்து அதை கொடுத்துட்டு தான் மீது உள்ளதை தான் வாரிசுகள் பங்கு போட்டுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய ஹக்கை பதிச்சு நிறைவேற்றணும். அதே போல தான் அடியாருடைய ஹக்கு, கடன் பட்டுருக்கிறாரு, நிறைய பணம் விட்டு போயிருக்கிறாரு, கடனும் வச்சுட்டு போயிருக்கிறாரு, கடனையெல்லாம் அடைக்கணும், அவர் விட்டு போன சொத்தில் இருந்து கடனெல்லாம் அடைச்ச பிறகு மீது உள்ளதை தான் வாரிசுகள் பங்கீடு செஞ்சு கொள்ளணும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இதுவும் கூட அவங்க சொத்து விட்டுருந்தா அவங்க சொத்துலேருந்தே நம்ம எடுத்து கொடுத்துருக்கணும் ஆரம்பத்திலேயே, இல்லை சொத்தெல்லாம் விட்டு போகல சும்மா தான் போயிருக்கலான்னு சொன்னால் வாரிசுதாரர்கள் அதை தாராளமாக செய்யலாம், செஞ்சால் அவங்களுடைய கடமை அங்கே நிறைவேறும் அல்லவா?
இல்லாட்டியும் கடனை சுமந்து கொண்டெல்லாம் அங்கே இருப்பாங்க. நம்ம அவங்கள கொடுத்துட்டா அந்த சுமையை நீங்க இருமா அவங்கள விட்டு. அதனால இங்கே தாராளமாக கொடுங்க, தாராளம் தாராளமாக செய்யலாம். அடுத்து சர்வதேச பிறை சொன்னாங்க. இது பல விவாதங்கள் நம்மளும் அந்த குரூப்பில் நடத்தலை. அந்த குரூப்புக்குள்ள பிறை விவாதம் நிறைய நடந்து போச்சுங்க. நம்ம சுன்ன ஜமாத்துக்கு அவங்களுக்கு தான் நடக்கலையே தவிர, அந்த ஏன்னா சொன்னல மூணு குரூப்பு இருக்குண்டு, அந்த மூணு குரூப்பும் அந்த வஹாபி ஜமாத்தில் உண்டு. உவ தான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு வந்தவ, மூணு பெருநாளாக்கி மூணு நோன்பாக்கி முஸ்லீம்களை ஒன்றுபடுத்த போகிறோன்னு வந்தவ. நம்ம ஷாஃபி அனுப்பிங்கிறோம், ஒரே நாளில் நோன்பு வைக்கிறோம், ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடுறோம். இன்னைக்கு ஷாஃபிக்கு பெருநாள், நாளைக்கு ஹனபிக்கு பெருநாள், இந்த கொடுமை எங்கே பார்த்துருக்கீங்களா? இல்லை, நம்ம ஷாஃபியுமா அனுப்பியுமா ஒரே நாள் தான். ஆனால் அந்த குரூப்பு ஷாஃபி ஹனபி பிரிவினை ஏற்படுத்துகிறது. குர்ஆன் ஹதீஸை வைத்து கொண்டால் ஒற்றுமையாக இருக்கலாம். மூணு பெருநாள் மாற்று மத சகோதரர்கள்லாம் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. நாளைக்கு பெருநாள்னு சொன்னால் எந்த ஜமாத்துக்கு பயந்து கேட்கலாம். அந்த மாதிரி ஆக்கி விட்டாங்க நம்மளை. என்ன திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்போ புதன்கிழமை இல்லாமல் ஆக்கி போச்சு. காயல் பண்ணதுலாம் மூணு நாள் பெருநாள் தொழுகை நடக்குது கடற்கரையில், மூணு நாள் பெருநாள் தொழுகை. இதில் ஒரு தடவை ஒரு குடும்பம் நடந்து போச்சு. திங்கக்கிழமை ஒரு ஆள் போய் தொழுதாரா, அவர் புதன்கிழமை வந்து தொழுது எடுக்கிறாரு. நம்மளுக்கு பார்த்துட்டாங்க, ஏன் திங்கக்கிழமை தொழுதாரு. அவருக்கே வசுவாசம் வந்துருச்சு, ஒரு கால் இன்னைக்கு பெருநாள் அந்த என்ன செய்யறேன்னு சொல்லி வசுவாசம் தான் அவருக்கு புதன்கிழமை வந்து விட்டாரு. ரெண்டு பெருநாள் வருஷத்துக்கு இந்த கொடுமையெல்லாம் அங்கே தான் நடக்குது. பல விமானங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சர்வதேச பிறைங்கிறது பொருந்தவே சொல்லாது. ஒரு ஒரே பிறை தானே உலகத்துக்கு, ஒரு பிறை தானே, ஏன் ரெண்டு நாள் பிறனாக்கன்னு கேட்குறாங்க. ஒரே பிறைங்கிறது எப்படி நாட்டுக்கு நாள் வித்தியாசம் இருக்கல்லவா, சுற்றி கொண்டே தானே வருது. சந்திரன் பூமியை சுற்றி கொண்டே வருகிறது. ஒரு தடவை சுற்றி கொள்ள ஒரு மாதம் ஆகிறது, 29 நாள் சொச்சம் ஏற்படுது. அதுதான் ஒரு மாதம் 29 நாள், இன்னொரு மாதம் 30 நாள் மாறி மாறி வர காரணம் அதனால தான். இது ஒரே நாள் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது எப்படி இருக்கும்? இப்போ ஒன்றும் வேணாம், நம்ம வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிறோம், இப்போ நைட்டில் இருக்கிறோம். நைட்டில் நம்ம இங்கே இருக்கும்போது அமெரிக்காவில் பகலில் இருப்பாங்க. ஒரே சந்திரன் தானே, ஒரே சூரியன் தானே அப்படின்றா எல்லாம் ஒரே மாதிரியாக நடக்கிறவங்க சாத்தியம் இல்லைங்கிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன். அமெரிக்காவில் சந்திர கிரகணம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கிறேங்க. சந்திர கிரகணம்ங்கிறது பகலில் வருமா நைட்டில் வருமா? நைட்டில் தானே வரும். அமெரிக்காவில் சந்திரகிரகணம் வந்துருச்சு, அங்குள்ள முஸ்லீம்கள்லாம் சந்திரகிரகணம் தொழுகிறாங்க. நம்ம பகலில் இருப்போம், முஸ்லீம்கள்லாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், அங்கே சந்திரகிரகணம் ஏற்பட்டு விட்டது, ஆகவே நீங்கள் சந்திரகிரகண தொழுகை தொழுங்கன்னு சொன்னால் பகலில் போய் யாராவது சந்திரகிரகணம் தொழுவாங்களா? சந்திரன் இல்லையப்பா எங்களுக்கு. சரி, அதே சூரிய கிரகணம் அங்கே ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. சூரிய கிரகண தொழுகை அங்குள்ள முஸ்லீம் அமெரிக்காவில் முஸ்லீம்கள் தொழுவாங்க. நம்ம நைட்டில் இருப்போம், முஸ்லீம்கள்லாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், உலகத்திலே ஒரே சூரியன் தானே அப்படி நினச்சிக்கிட்டு நீங்களும் சூரியகிரகணம் தொழுகண்டு நம்ம நைட்டில் உட்காந்துக்கிட்டா தொழுகிட்டு இருப்பாங்க. நம்மளை பார்த்தா யாராக நினைப்பாங்க, என்ன தொழுகிறீங்க? சூரிய என்னப்பா சூரியனே தெரியலை, சூரியகிரகணம் தொழுகிற சாத்தியம் இல்லையில. அந்தந்த பகுதிக்கு தாங்க சட்டம், அந்தந்த பகுதிக்கு. நம்ம பார்த்தோமா நமக்கு தான், அவங்க பார்த்தாங்களா அவங்களுக்கு தான், ஒரே அப்படிங்கிறது மார்க்கத்தில் இல்லை. சரி, சவுதி பிறை இங்கே கொண்டாடுறாங்களே, சவுதியில் தொழுவ மாதிரி இங்கே தொழுகிறாங்களே, சவுதியில் மகிழ்வு தொழும்போது நான் இப்போ மகிழ்வு தொழ முடியுமா? நான் கேட்குறேன், 2.5 மணி நேரம் வித்தியாசம். இந்த மாதிரி ஆள்களுக்கு நீங்கள் என்னதுமா சொல்லணும்? நோம்பில் 6:30 மணிக்கு மகிழ்வு 6:30 மணி வைங்க, நோம்பு துறக்கிறதுக்கு அந்த தண்ணி ஜூஸு பேச்சம்பழம் வடை எல்லாம் வச்சுருப்பாங்களா? நோம்பு துறக்க போகல கையை பிடிச்சிடணும். இப்போ தொடர்ந்துதாங்க, ஏன் சவுதியில் நின்று டைம் வரல, அங்கே 4 மணி தான் இப்போ அசல் நேரம். சவுதியில் 4 மணி, நமக்கு 6:30 மணி, 2 மணி நேரம் வித்தியாசம் இருக்குதுல்ல. என்னங்க சவுதியில் உள்ளவங்க இன்னும் நோம்பு தொலைக்கலையங்க, நீங்கள் அங்கே தொலைங்க. சவுதி பிற தானே உங்களுக்கு, அங்கே பிற வரட்டும், நைட்டு வரட்டும், நீங்கள் நோம்பு தொடங்க அப்படின்னு சொன்னால் அவர் எப்போ தெரியுமா நோம்பு தொடங்க? நைட்டு 9 மணிக்கு தான் நோம்பு தொடக்கணும். இது ஒத்து வருமா? சும்மா சொல்கிறது எல்லாம் அகிலாம் அகிலன்னு சயின்ஸ் முறைப்பாரா நீங்கள் சிந்திச்சா கூட கிடையாது. விவாதம்னு வந்தால் நம்ம விவாதம் செய்ய தயாராக இருக்கும், அதே ஒரு விஷயம். ஆனால் ஏற்கனவே அந்த ரெண்டு குரூப்பும், அந்த தத்தம் பகுதி பிறைன்னு ஒரு குரூப் இருக்கிறது அல்லவா, அவங்களும் சர்வதேச பிறைங்கிற அவங்களும் வாதம் பண்ணிட்டாங்க. அதே போல் கணக்கீட்டு முறைன்னு இருக்கிற ஹிஜ்ரா கமிட்டி அவங்களுக்கு பேர், அவட்ட போய் ஹிஜ்ரா கமிட்டி ஒரு குரூப் இருக்கிறதுல அவட்ட போய் 2030 நோம்பு பெருநாள் எப்போ வரும்னு கேளுங்க. இன்னைக்கே டேட்டா சொல்லிடுவாங்கல்ல, ஏன்னா கணக்கீட்டு முறை
2030ல ஹஜ் பண்ணா இப்ப வரும் ஹிஜ்ரா மட்டும் போய் கேளுங்க, இன்னைக்கே சொல்லிடுவாங்க இந்த டேட்டில் என்ன கிழமை வருன்னு. இந்த குரூப்புக்கும் அந்த வகாபிகள்லேயே தத்தம் பகுதி பிறண்டு ஒரு குரூப்புக்கு அனுபவம் வாத நல்லா முடிஞ்சது. நிறைய புத்தகங்கள் போட்டாங்க, சீடிகள் நிறைய இருக்குது, அது நடந்து போன விஷயந்தான். அது தீர்வு ஏற்பட பொதுவாகவே வாதம் நடந்தா அப்படித்தானே, இவங்க இவங்களை நிற்பாங்க அவங்க நிற்பாங்க. ஆனால் நிறைய விஞ்ஞான பூர்வமான செய்தியில் வந்து தோற்று போயிட்டாங்க, கணக்கெட்டு முறையிலும் தோற்று போயிட்டாங்க. உலகம் அனைத்திற்கும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவாங்க, டேட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, தேதி கோடு அதை கொண்டு வாங்க. அப்போ க்ரீன் பீச் அப்படிங்கிற இதை கொண்டு டயத்துக்கு கொண்டு வருவாங்க. எல்லாம் அந்த சயின்ஸ் பேசுகிற மாதிரி தெரியும், நம்ம ஆழமாக போனாக்கா தோற்று போயிடுவாங்க. அப்படி தான் நடந்திருக்கு விவாதம் எல்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எதை கேள்வியாக கேட்க நினச்சானோ அதை ஹஜரத் அவர்கள் பதிலாகவே கொடுத்துட்டாங்க. அவர்கிட்ட அந்த கேள்வி தாளே அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நான். அதை அடுத்தபடியாக அவன் கேட்குறேன், இங்கே ஏகப்பட்டவங்க ரமலான் மாதத்தில் உமரா செஞ்சுருப்பாங்க, அப்போ ஹரம் ஷரீஃப்லேயும் மதீனா ஷரீஃப்லேயும் தராவி தொழுதுருப்பாங்க. தராவி தொழுதுல 20 ரக்காயத்து கணிசமாக எல்லாருமே தொழுதுருப்பாங்க, அப்போ அதுக்கு பேர் தராவி 20 ரக்காயத்து. கடைசி 10ல கேமலையிலும் தொழுவாங்க, அது 10 ரக்காயத்து தனியாக தொழப்படும். அதன் பிறகு தகுஜியத் என்பது காலம்புரை இரவு நேரத்தில் வழக்கமாக தொழுகிறது தான் அது. இது 8 ரக்காய் தொழுதுவாங்க. இதையெல்லாம் குழப்பி வச்சுக்கிட்டு மக்களை குழப்பத்தில் கொண்டு போகிறாங்க. தராவிக் என்பது சுகமான வணக்கமாகவும் கேமலையில் இரவு நேர வணக்கமாகவும் தகுஜியத் என்று பிரித்து இருக்கிறது. இதை மக்கள் நம்ம போல சுன்னத் ஜமாத்காரர்கள் குழம்பி போடாமல் இருப்பதற்கு, வஹாபிகள் உள்ளே வந்து சொல்லுவதை நாம் கேட்காமல் இருப்பதற்கு சில விளக்கங்கள் கொடுத்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சலாம் அலைக்கும். இவங்க சுகம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்ன போலவே தான் ஏற்கனவே கேள்வி வைக்கும் போது சுகமா சுமையா அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சாரு. அதுக்கு நான் சொல்லலை சுகமா சுமையான வார்த்தை வச்சாருல்ல, அது அவரவர்களுடைய நிலையை பொறுத்தது. ஒருவருக்கு சுகமாக இருப்பது இன்னொருவருக்கு சுமையாக இருக்கும், ஒருவருக்கு சுமையாக இருப்பது இன்னொருவருக்கு சுகமாக இருக்கும், அது அவரவருடைய நிலையை பொறுத்தது. நேரம் காத்து உதாரணத்து சொல்றேன், 10 கிலோ ஒரு ஆள் தூக்கிட்டு இருக்கிறார், 10 கிலோ சுமைய 5 கிலோ குறைச்சிட்டு வச்சுக்கிறேங்க, இப்போ சுகம்தான், சுமை குறைஞ்சிருச்சுல, இப்போ சுகமாகிறது. அதே நேரத்தில் ஒரு தாய் தன் குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க கருவறையில், டாக்டர் சொல்றாரு எடை குறைஞ்சிருக்குமாங்கிறார், குழந்தையின் எடை குறைஞ்சிருக்குங்கிறாரு, சுமை குறைஞ்சிருச்சு சுகம் கிடைக்கல. சுகம் கிடைக்கலையே கவலைப்படுறாள் தாய், சுமை குறைஞ்சா சுகம் தானே கிடைக்கணும், தாய்க்கு கவலையில வருது. ஸோ 3 கிலோ சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், 1 கிலோ தான் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு, அப்பாடா சுமை குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறாளா தாய்? இல்லை, அதுதான் அவர்களின் நிலையை பொறுத்தது தான் சுகமா சுமையா அப்படிங்கிறது. வணக்க வழிபாடு அப்படித்தானே, வணக்கம் அந்த சகாபாபர் மக்கள் இளைய நேசம்லாம் தொழுதா அப்படியே இன்பம் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களேங்க. இப்போ அப்படி இல்லையே, எல்லாம் கடமைகள் போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்க, எல்லாம் எக்ஸசைஸில் செய்கிறாங்க, குனியிறது நிம்மறது எக்ஸசைஸ், தொழுகை அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கடன் நிறைவேற்ற மாதிரி, அப்பாடா தொழுதுட்டாங்க, ஏதோ ஒரு கடன் நிறைவேற்ற மாதிரி, ஆ தொழுகிற கடன் முடிஞ்சு போச்சு, மற்ற என்ன செய்யலாம் பார்க்கலாம், கடமைக்கு சீரமாக இருக்குங்க, இன்பம் காணல தொழுகையில், அதான் நடந்துகிட்டு இருக்கு அவருடைய நிலை. நீங்கள் வணக்கத்தை கூட சுகமாக மாற்ற வேண்டும், சுமையாக ஆக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் சுமையாகத்தான் கருதுறாங்க, எப்படி ஒவ்வொரு செய்கிற சூழ்நிலை வருங்க, ஆனாலும் கட்டுக்கோப்பாக இருப்பாரு, இருக்கட்டும் இந்த இஷா வரப்போகுது தொழுதுட்டு ஒரேன்ட்டே நம்ம யூரியன் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, ஏதோ கடமை நிறைவேற்ற நினைக்கிறாரே தவிர இது சிந்தனை இருந்துகிட்டே இருக்குமே, யூரியன் போகணும் யூரியன் போகணும் பேசாமல் யூரியன் போயிட்டு ஒழுங்கு செஞ்சுட்டு ராகத்தா தொழுவோமே, எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சுமை சுகம் அப்படி தான், சில அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு இப்போ உங்கள் இதுக்கு வர்றேன். என்னன்னு கேட்டால் பேமுல்லை தராபிக தஹஜ்ஜுத் இப்படியெல்லாம் இருக்குது, இது சம்மந்தமாக சொல்லுங்கன்னு இருக்கிறாங்க. தராபிகம் இருக்குது 20 ரக்காத்து, பேமுல்லைன்னு அங்கே தொழுவிக்கிறாங்க, கடைசி 10ல ஹரம் ஷரீஃப் தொழுவிக்கிறாங்க, 8 ரக்கா தொழுவிப்பாங்க. அதைத்தான் இன்னைக்கு நம்மவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் கூட இப்போ நூதனமாக பல பள்ளிவாசல்களில் கியாமுல் லைன் நடக்குது, கியாமுல் லைன் நடக்குதுன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. கியாமுல் லைன் ஒரு தொழுகையே இல்லை நம்ம மார்க்கத்தில். கியாமுல் லைன்ல என்ன அர்த்தம்? இரவிலே நின்று தொழுவது. இஷா தொழுகைக்கு கியாமுல் லைன்கலாமா? இரவில் தான் நின்று தொழுவுறீங்க. வித்ரு தொழுகைக்கும் சொல்லலாமே கியாமுல் லைன், இரவில் தான் நின்று தொழுவுறீங்க. தராவிய தொழுகைக்கும் கியாமுல் லைன்கலாமே, இரவில் தான் நின்று தொழுவுறீங்க.
பாடம் போட்டிருக்காங்க ஹதீத் கிதாப்ல, பாபு கியாமுல் லைல், இரவிலே நின்று தொழுவதுனுடைய பாடம் போட்டுக்கிறாங்க. அப்படி ஒரு தொழுகை கிடையாது. ஒரு ஆளு வித்தெல்லாம் தொழுதுட்டாரு, சரி நம்ம தூங்குறது முன்னால ஒரு 50 ரக்கா தொழுதுட்டு அப்புறம் தூங்கணும்னு சொல்லி தொழுதுக்கிட்டு இருக்கிற 50 ரக்காது கியாமுல் லைல் தான் அது. இரவிலே தொழுதால் கியாமுல் லைல். ஆனா இன்னைக்கு ரமலானில் 8 ரக்காத்து தொழுகைக்கு கியாமுல் லைல்ங்கிற பேரை வச்சு விட்டாங்க. கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. அப்படி கிடையாது, 8 ரக்காத்துங்கிறது தஹஜ்ஜுதுன்னு பேர் கொடுங்க. நீங்க தஹஜ்ஜுதி 8 ரக்காத்துன்னு இருக்குது, ஆனா என்ன சொல்லணும், 8 ரக்காத் தஹஜ்ஜுத் தொழுக ஜமாத்தா நடக்குன்னு தான் சொல்லுமே தவிர கியாமுல் லைல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ண வேணாம். கேட்டதன்படி அமல் செய்கின்ற நற்பாக்கியத்தை எல்லாம் இறைவன் நமது அனைவருக்கும் கொடுத்தல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நாகூர் முஸ்லீம் சங்கத்தின் சார்பாக அதன் துணை செயலாளர் ஹஜ்ரத் யூசுப் சாஹிப் மரக்கார் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார்கள். நாகூர் முஸ்லீம் ஜமாத் சார்பாக அதன் செயலாளர் எம் ஏ அபுல் காசிம் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் அவர்களுக்கு சால்வினியர். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சுன்னத் ஜமாத் பேரகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பி ஜபு சாதிக் சாஹிப் எக்ஸ்எம்சி அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து செய்துபள்ளி ஏழுலபை ஜாமியா மசீதினுடைய ஹஜரத் அவர்கள் துவாவுடன் நிகழ்ச்சி என்பதை கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுன்னத் ஜமாத் பேரியக்கும் நாகர்களை சார்பாக நன்றி நினைவு சலாவத்தினை தெரிவிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த துவா ஏழுலபை ஜாமியா மசீதுடைய ஹஜரத் அவர்கள் துவா உதவார்கள். اللهم صل على محمد وعلى ال محمد رحمك الله وكفنا بسم الله الرحمن الرحيم كل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد من شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم كل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس الحمد لله رب العالمين اللهم لك الحمد ولك الشكر يا ربي يا الله اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى اله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لامواتنا واشفي مرضانا يا رب العالمين اللهم بلغ مرادنا وقضي حاجاتنا يا قاضي الحاجات اللهم وصل بلغ ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية موصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منك إلى روح نبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى حضرات أهل بيت رسول الله صلى الله عليه وسلم ثم إلى حضرات من البدريين والوحديين والمهاجرين والأنصارين وسائر الصحابة والتابعين رضوان الله تعالى عليهم أجمعين ثم إلى حضرات من الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين ثم إلى أرواح المسلمين عامة من لدن آدم عليه السلام إلى يوم القيامة ثم إلى روح حضرة سيدنا شيخنا غوثنا غوث الأعظم محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وإلى روح حضرة سيدنا شيخنا قطب الهند خواجة نعيم أجمیری قدس الله سره العزيز وإلى روح حضرة سيدنا شيخنا قطبنا قطب المجيد فرد الوحيد شيخ سلطان قادر ميران ولي الله قد سوائك الجي بخش قدس الله سره العزيز اللهم زد شرفا على شرفهم وفضلا على فضلهم وكرامة على كراماتهم يا رب العالمين
اللهم اهدنا الصراط المستقيم اللهم احينا على السنة والجماعة اللهم احينا على السنة والجماعة اللهم احينا على السنة والجماعة اللهم امتنا على السنة والجماعة يا رب العالمين اللهم ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم ربنا ربي ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنه في الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد واله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.